Deuteronomy 28:58-59. உபாகமம் இருபத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொன்பதாம் வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து. If thou wilt not observe to do all the words of this law that are written in this book, that thou mayest fear this glorious and fearful name, the Lord thy God, then the Lord will make thy plagues wonderful, and the plagues of the seed, even a great plagues, and of long continuance, and sore sicknesses, and of long continuance. When the Antichrist comes to power, அந்திக்ரிஸ்து அதிகாரத்திற்குள் அவன் வருகின்ற போது, he is not just going to take control of the world in general, he is going to take control of everything possible in this world. இந்த உலகத்தை அவன் பொதுவாக தன்னுடைய ஆளுகைக்குள் அல்லது வல்லமைக்குள் கொண்டு வருவான் என்பது மட்டுமல்ல, அவனால் எந்தெந்த காரியங்களை தன்னுடைய கையின் அதிகாரத்திற்குள் கொண்டு வர முடியுமோ அவைகள் அனைத்தையும் அதிகாரத்திற்குள் கொண்டு வருவான். Every human being, ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட முறையிலே அவன் ஆட்சி செய்வான். He is going to take away every human being's freedom. ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுயாதீனத்தை அவன் முற்றிலுமாக எடுத்து போடுவான். He is going to control every job that you have. நீங்கள் வைத்திருக்கிறதான அந்த வேலையும் கூட அவன் ஆளுகை செய்வான். He is going to control your company. உங்களுடைய கம்பெனியை அவனே ஆளுகை செய்வான். He is going to control your bank account. உங்களுடைய பேங்க் அக்கவுண்டை அவனே கண்ட்ரோல் பண்ணுவான். He is going to control food supply. உணவு பண்டங்கள் விநியோகிப்பதையும் கூட அவன் அதிலே தலையிடுவான். He is going to control even the air we breathe. நாம் சுவாசிக்கிறதான காற்றையும் கூட அவன் ஆளுகை செய்வான். He is going to control medicine that is supplied. விநியோகிக்கப்படுகிறதான அந்த மருந்து பொருட்களையும் கூட அவனை ஆளுகை செய்வான். So when he controls all these things, இந்த எல்லா காரியங்களையும் அவனே பொறுப்படுத்த செய்கின்ற பொழுது, what I'm telling you is happening now, right now in this world. நான் சொல்லுகிறதான காரியங்கள் அனைத்தும் இப்பொழுது உலகத்திலே சம்பவித்துக் கொண்டிருக்கிறதான காரியங்கள். It has started in different countries and it will come quickly to India. வித்தியாசமான நாடுகளிலே இது ஏற்கனவே பயிற்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று காலத்திற்குள் அது இந்தியாவிற்குள்ளும் வரும். The reason he controls all these things is by controlling these things he can bring every man as his slave. இத்தகைய முறையிலே அவன் ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்துவது எதற்கு என்றால், ஒவ்வொரு மனிதரையும் தன்னுடைய அடிமையாக மாற்றும்படியாக. In particular, he is going to control medicines. குறிப்பாக அவன் மருந்து பொருட்களிலே அவன் தன்னுடைய ஆட்சியை நடத்துவான். Very shortly, healing medicines are no more going to be given for healing. Medicines are going to be given to make you even more sick. பொதுவாக இந்த மருந்துகள் கொடுப்பது நம்முடைய சுகத்தை இனிமேல் இந்த மருந்துகள் கொடுப்பது நம்முடைய சுகத்திற்காக அல்ல, அந்த மருந்து பொருட்களை உட்கொள்வதின் மூலமாக நம்முடைய வியாதி அதிகமாக பெருகுவதற்காக. Without anybody's permission, because the Antichrist is in charge, he will modify medicines so that those who eat it won't, those who take it won't be healed of their diseases, they will fall sick and become weaker in other ways. அந்திக்ரிஸ்துவின் அரசாட்சி காலத்திலே மருந்து பொருட்களை உட்கொள்ளுபவர்கள் அவர்கள் வியாதியிலிருந்து அடையாமல், அதற்கு பதிலாக தாங்கள் அந்த வியாதியிலே மோசம் அடைந்து பலவீனம் அடைந்து மற்ற வியாதிகளை அவர்கள் பற்றிக் கொள்வார்கள். மனித வர்க்கமானது பலவீனம் அடையும் பொழுது அவர்கள் மற்றவர்களை சார்ந்து காணப்படுவார்கள். So when they become dependent, then they need the Antichrist. மற்றவர்களை சார்ந்திருக்கின்றதான ஒரு கால கட்டம் வருகின்ற பொழுது அவர்கள் அந்திக்ரிஸ்துவை சார்ந்து கொள்வார்கள். Then he can force every human being to move his way. ஆகவே அந்த காலகட்டத்திலே எல்லா மனித வர்க்கத்தையும் தன்னுடைய வழியிலே கொண்டு வரும்படியாக அவன் நிர்பந்தப்படுத்துவான். This is going to happen even before Jesus comes. இயேசு கிறிஸ்து வரும் முன்பாகவே இத்தகைய காரியங்கள் ஆனது சம்பவிக்கும். It is at that time that the beauty of divine healing is going to be exposed. அந்த நாளில் தான் தெய்வீக சுகத்தினுடைய மேன்மையானது அது வெளிப்படுத்தப்படும். Today, those who fall sick, we have an alternative. I'll wait for 2-3 days. If nothing happens, I can go to the doctor. இன்றைக்கு வியாதிப்படுபவர்கள் 2-3 நாட்கள் நான் தெய்வீக சுகத்திற்காக காத்துக்கொண்டிருப்பேன், அது நான் சுகமடையாவிட்டால் நான் உடனடியாக மருத்துவரை நாடி செல்வேன். In Luke we read of the ancient physicians
who treated a particular woman. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அந்த காலத்தில் இருந்ததான அந்த மருத்துவர்கள் ஒரு குறிக்கப்பட்ட ஸ்திரீக்கு சுகமளிக்கும்படியாக முயற்சித்ததை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. It's written that she spent all her living on doctors, but she did not become better. On the contrary, she became only worse. தன்னுடைய தன் வைத்திருந்ததான எல்லா பணத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் அவள் வைத்திருந்த அத்தனை பணத்தையும் அவள் மருத்துவரிடத்திலே செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அவளுடைய வியாதியோ இன்னும் மோசமாயிற்றென்று நாம் வாசிக்கின்றோம். So that's going to happen again. மறுபடியுமாக இந்த காரியம் தான் சம்பவிக்க போகிறது. It's happening for some diseases, but it's going to happen now. It's going to get worse. இப்பொழுது சில வியாதிகளுக்கு மட்டுமே அவ்வாறு காணப்படுகிறது என்றாலும் இனிவரும் காலத்திலோ எல்லா வியாதிகளுக்கும் அது காணப்பட்டு அந்த வியாதியானது முற்றி மோசமடையும். Because one of the plans of the coming global government is they have to reduce the population. இனி வரப்போகிறதான இந்த உலக அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்றால் ஜனத்தொகையை வெகுவாக குறைக்க வேண்டும். Now India is one of more than 250 countries. India 250 நாடுகளுக்கு மேலாக சேர்ந்ததான ஒரு தேசம். There are more than 250 countries in the world and India is one of them. 250 நாடுகள் இந்த உலகத்திலே காணப்படுகிறது, அதிலே இந்தியாவும் ஒன்று. But India's population is 17% of the whole world. முழு உலகத்தின் ஜனத்தொகையிலே 17% இந்தியா வைத்திருக்கின்றது. So if they are going to reduce the population, they are going to reduce the population by 1 billion. ஒரு பில்லியன் அளவிற்கு அவர்கள் மக்கள் ஜனத்தொகையை குறைக்க போகிறார்கள். That means 100 crores. அதனுடைய அர்த்தம் 100 கோடி. To reduce population by 100 crores, it means they have to kill 100 crore people. 100 கோடி ஜனத்தொகையை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 100 கோடி ஜனத்தை அவர்கள் கொல்ல வேண்டும். Now they can't take a knife and go about killing people. That's illegal. ஏதோ ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு ஜனங்களை குத்தி கொல்வது என்பது சட்ட விரோதமானது. But if they can kill people without their knowing it, அவர்கள் அவர்களுக்கு தெரியாமலே ஜனத்தை கொல்லுவார்கள் என்றால் then they can escape. அப்படி என்றால் அவர்களால் தப்பிக்க இயலாது. That's what they are planning to do. இதைத்தான் அவர்கள் செய்யும்படியாக திட்டமிட்டு இருக்கிறார்கள். So the air is being poisoned. காற்றானது அது மாசுபடுத்தப்படுகின்றது. The medicines are being poisoned. இப்பொழுது இருக்கிறதான அந்த மருந்துகளுக்குள்ளே விஷம் ஏற்றப்படுகிறது. By injecting artificial preservatives into food, food is being poisoned. உணவு பொருட்களை பாதுகாக்கும்படியாக அவைகளுக்குள் செலுத்தப்படுகிறதான அந்த மருந்து பொருட்களே அது விஷமாக காணப்படுகின்றது. Then where can the sick go for healing? அப்படி என்றால் வியாதிப்பட்டவர்கள் சுகமாக்கப்படும்படியாக அவர்கள் எங்கே செல்ல முடியும்? A time will come when people will start flocking the church for healing. ஒரு கால கட்டம் வரும், அப்பொழுது சுகத்திற்காக ஜனங்கள் மந்தை மந்தையாக அவர்கள் ஆலயங்களை நோக்கி வருவார்கள். At that time, அந்த நாளிலே God will exalt those who have been standing for the truth. தெய்வீக சுக சத்தியத்திற்காக உறுதியாக நிற்பவர்களை அவர்தாமே உயர்த்துவார். They are going to be the doctors of the near future. அவர்கள் தான் இனி வரப்போகிறதான ஜனக்கூட்டத்திற்கு மருத்துவர்களாக காணப்படுவார்கள். They will pray and lay hands on the sick and the sick will recover. அவர்கள் தங்களுடைய கரங்களை வியாதியஸ்தர் மேல் வைத்து ஜெபிப்பார்கள், அப்பொழுது வியாதியஸ்தர்கள் சொஸ்தம் அடைவார்கள். Because they have paid a price in their life by believing on Jesus amidst opposition. எதிர்ப்புகளின் மத்தியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர்கள் அதற்கென்று விலை கிரயம் செலுத்தி இருக்கிறார்கள். Now coming back to the key verse that we read. நாம் வாசித்ததான அந்த மூல வார்த்தைக்கு வருகின்ற போது we read of chronic diseases. இங்கு நாம் மிகவும் முற்றியதான நோய்களை குறித்து காணுகின்றோம். Chronic means they don't get healed easily, they keep on prolonging. இந்த முற்றியதான நிலவரத்தில் காணப்படுகின்ற நோய் என்று சொல்லும் பொழுது அவைகளை குணப்படுத்த முடியாது, அந்த வியாதியிலே அந்த வியாதியஸ்தர் உடைந்து கொண்டிருக்க வேண்டியதுதான். Read verse 59 again please. 59வது வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் நீங்காத கொடிய ரோகங்கள். So this is called chronic illnesses. நீங்காத கொடிய ரோகங்கள். So why do these happen? ஏன் இந்த காரியம் சம்பவிக்கிறது? Today there are so many chronic illnesses which medicine cannot cure. இன்றைக்கு अनेक கொடிய ரோகங்கள் நீங்காத வியாதிகள் காணப்படுகிறது, அவைகளை குணப்படுத்துவதற்கு மருந்தே இல்லை. This you can keep on naming them, it's a big list. நீங்க இதை தொடர்ச்சியாக நாம் அதை ஒன்றன் பின் ஒன்றாக பட்டியலிட்டு கொண்டே இருக்கலாம். At the most
Some medicines can be provided to suppress it temporarily or to reduce the agony. சில நேரங்களிலே சில மருந்து பொருட்கள் சில வியாதிகளை கட்டுப்படுத்த மாத்திரமே பயன்படுத்தப்படும், இல்லாவிட்டால் வலி வேதனைகளை குறைக்க பயன்படுத்தப்படும். But many of these diseases can't be healed. என்றாலும் அநேக வியாதிகளை இந்த மருந்து பொருட்கள் சுகமாக்க முடியாது. What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? It says, the Bible says, your God is saying, I've told you so many things, I've given you so many laws to live by. நீங்கள் ஜீவிக்கும்படியாக அநேக பிரமாணங்கள் அநேக சட்ட திட்டங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். If you don't live by these laws, இந்த பிரமாணங்களின்படி நீங்கள் ஜீவிக்காவிட்டால், then you will become a slave to chronic illnesses. நீங்கள் இத்தகையதான பயங்கரமான கொடிய வியாதிகளுக்கு அடிமைகளாக மாறுவீர்கள். And those diseases that I spoke of, which were in Egypt, and I said none of them will touch you, they will come and cleave to you. எகிப்தில் காணப்பட்டதான அந்த வியாதிகள் ஒன்றும் உங்களை தொடமாட்டாது என்று நான் முன்பு சொன்னேன். என்றாலும் இப்பொழுதோ அந்த வியாதிகள் உங்களை தொடும். Read verse 60. 16வது வசனத்தை வாசி. 60வது வசனம். நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார், அவைகள் உன்னை பற்றிக் கொள்ளும். அவைகள் உன்னை பற்றிக் கொள்ளும், which means it's going to stick to you. No medicine, no injection, no tablet, no doctor can heal it. அவைகள் உன்னை பற்றிக்கொள்ளும் என்று சொல்லும் என்றால், எந்த விதமான மருந்தோ எந்த விதமான ஊசியோ யா எந்த டாக்டரோ உங்களை சுகப்படுத்த இயலாது. More important, no saint can heal it. No saint, எந்த பரிசுத்தவானாலும் சுகப்படுத்த. மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், எந்த பரிசுத்தவானும் உங்களை குணமாக்க இயலாது. Why? ஏன்? How can a saint heal a sickness which God has permitted in a man because he has disobeyed the commandment of God? ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போய் அம்மன தேவனாலே அவனுக்கு வியாதி வரும்படியாக தேவன் அனுமதித்திருக்கின்ற பொழுது ஒரு பரிசுத்தவான் எவ்வாறு ஜபம் பண்ணி அந்த வியாதி அவனிலிருந்து நீக்க முடியும்? That's the meaning of cleaving. That sickness will cleave to you. No, whatever you try to do, it won't go. அந்த வியாதி உன்னை பற்றிக்கொண்டிருக்கும் என்று சொன்னால், என்ன செய்தாலும் அந்த வியாதி உன்னை விட்டு அகன்று போகாது. Now there's something very strange written in the next verse. அடுத்த வசனத்திலே மிகவும் ஒரு வினோதமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. Read it. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியுமளவும் கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார். So God is speaking of all the new diseases that have come recently, which are not in the Bible, the latest diseases, they also will come on you, they also will cleave you, cleave onto you, and nothing will heal you. வேதாகமத்திலே எழுதப்பட்டிராததான தற்காலத்திலே காணப்படுகிறதான இந்த எல்லா வியாதிகளும் உன்னை பற்றிக்கொள்ளும், அதிலிருந்து நீ சொஸ்தமடைய மாட்டாய் என்று அவர் தெளிவாக இங்கு சொல்லுகின்றார். Verse 65. 65வது வசனம். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது, அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும். தத்தளிக்கிற இருதயம், weak heart. ஒரு தத்தளிக்கிற இருதயம், பலவீனமான இருதயம். After that, read. சோர்ந்து போகிற கண்களையும் eyes, eye trouble. கண்ணிலே கோளாறு, மனசஞ்சலத்தையும் கொடுப்பார். Next, read the next verse. உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். சந்தேகத்தில் ஊசலாடும். You won't know whether when you are going to die. Every day it will be a doubt. எப்பொழுது நீ மரிக்க போகிறாய் என்று உனக்கே தெரியாது. ஒவ்வொரு நாளும் சந்தேகத்திலே நீ ஊசலாடி கொண்டிருப்பாய். So you won't know tomorrow, today, day after tomorrow, when you are going to die. இன்றைக்கோ நாளைக்கோ நாளைய மனிதருமோ என்றைக்கு நான் மரிப்பேன் என்று நீ எண்ணிக்கொண்டே இருப்பாய். All this is because of one thing. இவைகள் எல்லாம் ஒரே ஒரு காரியத்தினாலே. If you do not observe to do what God says. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நீ கைப்பிடிக்க நீ மறந்து போனால். Now let me ask you something. நான் ஒரு காரியத்தை உங்களிடத்திலே கேட்கிறேன். If you are a school teacher. நீங்கள் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருப்பீர்கள் என்றால், and you tell a boy, get out of the class. ஒரு பையனை பார்த்து நீ இந்த வெளியே போ, வகுப்பறையை விட்டு வெளியே போ என்று சொன்னால், that boy is supposed to stand at the door. அந்த பையன் இப்பொழுது அந்த வாசற்படியிலே போய் நிற்க வேண்டும். And he is supposed to come and ask you sorry at the end of the class. அந்த வகுப்பு முடிந்த பிறகு அவன் ஆசிரியரிடத்திலே வந்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்க வேண்டும். If he takes a bag instead and walks out of the class and walks out of the school and goes home, that's called rebellion. And ஒருவேளை அந்த பையன் அந்த வகுப்பறையை விட்டு வெளியே போய் இல்லாவிட்டால் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போய் விட்டான் என்றால் அது ஒரு முரட்டாட்டம். If your child doesn't study,
உங்களுடைய பிள்ளை ஒருவேளை படிக்காவிட்டால் and you threaten the child if you don't pass in this exam I won't pay your fees for the next semester நீ இந்த வரப்போகிறதான தேவிலே நீ தேர்ச்சி பெறாவிட்டால் நான் உனக்கு பள்ளி கட்டணத்தை செலுத்த மாட்டேன் என்று எச்சரிக்கிறீர்கள் your child still doesn't study என்றாலும் உங்களுடைய பிள்ளை படிக்கவில்லை fails in the exam மறுபடியும் அந்த தேவிலே தோற்று போகிறது goes to his friends house and say give me fees for this year I'll give it to you next year நீ நண்பருடைய வீடுகளுக்கு சென்று இந்த இந்த வருட அந்த கட்டணத்தை பள்ளி கட்டணத்தை செலுத்தும்படியாக பணம் கொடுங்கள் நான் அடுத்த ஆண்டிலே அதை திருப்பி கொடுத்து விடுகின்றேன் he has achieved something but that's called rebellion அது ஏதோ ஒன்று சாதிக்க முடிந்தது என்றாலும் அதுவோ முரட்டாட்டம் because what he should have done is humbled himself gone to his parents apologized and said I'll study well hereafter please give me my fees அந்த பிள்ளை செய்ய வேண்டுவது என்னவென்றால் தன்னுடைய பெற்றோரிடத்திலே சென்று தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் நன்றாக படிக்கிறேன் தயவு செய்து என்னுடைய பள்ளி கட்டணத்தை செலுத்துங்கள் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்க வேண்டுவது in the same way அதுபோலவே when we disobey the commandments of god நாம் தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகின்றபோது and we fall sick நாம் வியாதிப்படுகின்ற போது what should we do நாம் என்ன செய்ய வேண்டும் humble ourselves go to god find out where our faults are apologize ask pardon of him sanctify ourselves and say we won't do it again நாம் கர்த்தரிடத்திலே சென்று நம்மை தாழ்த்தி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நம்மை சுத்திகரித்துக் கொண்டு ஆண்டவரே நான் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று அவரிடத்திலே கெஞ்சி கேட்க வேண்டும் instead of that instead of going into that area you just walk to a doctor and say heal me that's rebellion அதற்கு பதிலாக மருத்துவரிடத்திலே சென்று மருத்துவரே என்னை சுகப்படுத்தும் என்று கேட்பீர்கள் என்றால் அது ஒரு முரட்டாட்டம் just think about these things இந்த காரியங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் so what will happen is we are not going to get healed at the end of it all அதனுடைய முடிவு என்னவென்றால் நாம் மருத்துவரால் சுகமாக்கப்பட போவதில்லை some sicknesses will keep on cleaving to us no matter what we try no matter which gifted pastor prays the sickness will be there சில காலகட்டங்களில் எந்த அந்த எந்த மருந்துனாலும் இந்த இந்த வியாதி குணமாக்கப்படுவ போவதில்லை எந்த வரம் பெற்ற பாஸ்டர் நமக்காக ஜெபித்தாலும் கூட நாம் அந்த வியாதியிலிருந்து சுஸ்தமாக்கப்பட போவதில்லை I want to place before us not before you before us two things that we might have in us that might be a cause for some diseases namakku munbaga irandu kaaryangalai naan samarpikka virumugindren they might be causes for diseases vyadhigalukkaga adu kaaranangalaga kaanapadugirathu things which god expects us to do in our life but which we are not doing and therefore sicknesses may be chronically affecting us naam seiya vendum endru sila kaaryangalai devan nammile edhirpaarkirar naamo andha kaaryangalai seivadillai adan nimithamaga ithagiya mosamana vyadhigal nammai pattikkolgirathu read psalm 41 in the first 3 verses 41st sangeetham mudhal 3 vasanangal blessed is he that considereth the poor and the lord will deliver him in the time of trouble the lord will preserve him and keep him alive and he shall be blessed upon the earth and thou will not deliver him unto the will of his enemies the lord will strengthen him upon the bed of languishing thou wilt make all his bed in his sickness sirumai pattavan mel sindhiyullavan baakiyavan thinga naalil kathar avane viduvippar kathar avane paadugathu avane uyirode vaippar bhoomiyil avan baakiyavana irpan avan sathrukalin ishtathirku neer avane oppukodir படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் so what's written here இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது healing comes when we consider the poor இந்த சுகமானது அது வருகின்ற பொழுது when we consider the poor healing comes நாம் நம்மை எளிமையானவர்களாக கருதுகின்ற பொழுது அப்பொழுது சுகம் வருகிறது when we consider poor people நாம் எளிமையானவர்களை பார்க்கின்ற போது when we help them நாம் அவர்களுக்கு உதவி செய்கின்ற போது then healing comes for us அப்பொழுது நமக்கு சுகம் வருகின்றது so that's what this verse is blessed is he that thinks of and considers the poor they will be helped in their trouble which was first verse சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் so those who are poor literally those who are in trouble we need to think of them எழுத்தின்படி அவ ஏழ்மையாக இருக்கின்றவர்கள் ஏழ்மையிலே உழன்று கொண்டிருப்பவர்கள் அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் so this is there is a
selfishness in our life. நம்முடைய ஜீவியத்திலே ஒரு சுய நலம் காணப்படுகின்றது. Our forefathers were very sacrificial people. நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் மிகுந்த தியாகமுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். They always thought of others. அவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களையே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். We, their children, their latter generation, we are always thinking of ourselves. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பின் சந்ததியாராகிய நாம் எப்பொழுதும் நம்மை குறித்தே நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். That's why we are in trouble all the time. ஆகவே நாம் எப்பொழுதும் கஷ்டத்தில் மாட்டிக்கொள்கின்றோம். So one way of being well is to give others. நாம் ஒரு பகுதியில் நாம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். Jesus said it is better to give than to receive. நீங்கள் பெற்றுக் கொள்வதை காட்டிலும் மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று கர்த்தராக இயேசு சொல்லி இருக்கிறார். Where is that verse? அந்த வசனம் எங்கே இருக்கிறது? It's a verse said by Jesus. இயேசுவினால் சொல்லப்பட்டதான வசனங்கள். But it's not in any of the gospels. அது எந்த சுவிசேஷத்திலும் இல்லை. This is the only verse written by said about Jesus which is not in the gospels, but Jesus said it while on earth. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும் பொழுது அவர் சொல்லியதான இந்த காரியம் எந்த சுவிசேஷத்திலும் இல்லை, என்றாலும் வேதத்திலோ அது இயேசு சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. Acts 20:35. அப்போஸ்தல நடபடிகள் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். I have showed you all the things how that so laboring ought to support the weak and to remember the words of the Lord Jesus how he said it is more blessed to give than to receive. So here is what Jesus said, it is more blessed to give than to receive. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார். But today for us it is more blessed to receive than to give. என்றாலும் இன்றைக்கு நமக்கு கொடுப்பதை காட்டிலும் வாங்குகிறதே பாக்கியம் என்று நினைக்கின்றோம். It is more blessed to put in the bank than to give to the poor. ஏழைகளுக்கு கொடுப்பதை பார்க்கிலும் வங்கியில் சேமித்து வைப்பதே நலம் என்று நாம் நினைக்கின்றோம். So when we live selfishly it works against us. நாம் சுயநலமாக ஜீவிக்கின்ற பொழுது அது நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறது. So why does God give some people lots and some people he doesn't give? ஏன் சில ஜனங்களுக்கு அவர் அதிகமாக கொடுக்கின்றார், சிலருக்கோ ஒன்றும் தருவதில்லை? He gives lots to some people so that they might have the blessedness of giving others. சிலருக்கு அவர் ஏராளமாக கொடுப்பதின் மூலமாக தங்களுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக. மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறதான அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாக முடியா? It's a blessedness to give, isn't it? அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. So why does he keep some people poor? ஏன் அவர் சிலரை தரித்திரராக வைத்திருக்கிறார்? There must be someone whom we can give to, isn't it? யாரோ ஒருவர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதற்காக. So God has given this imbalance so that we as human beings might have the generosity to create a balance. தேவன் தாமே ஒரு ஸ்திரமற்ற தன்மையை உருவாக்குகின்றார். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக ஒரு ஸ்திரமான தன்மையை நாம் இருத்திக் கொள்ளலாம். So as much as we have, we must have that grace to give others. நமக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ அத்தகைய முறையிலே நமக்கு கிருபையும் பெருகி மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். We read of a widow in the Bible. நாம் வேதாகமத்திலே ஒரு விதவியை குறித்து வாசிக்கின்றோம். In that session we see that Jesus sat near the offering box. அந்த குறிக்கப்பட்ட இடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த காணிக்கை பெட்டியின் அருகிலே அவர் அமர்ந்து கொண்டிருந்தார். And it is written in English, Jesus sat by the offering box and he watched people and he was watching how they are putting in, not what they are putting in. ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருப்பது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டி அருகிலே உட்கார்ந்து கொண்டு அவர் மற்றவர்கள் காணிக்கை போடுகின்ற விதத்தை பார்த்துக் கொண்டிருந்தாராம். அவர்கள் எவ்வளவு போடுகிறார்கள் என்பதல்ல, எவ்வாறு போடுகிறார்கள், காணிக்கை போடுகிறார்கள் என்பதை குறித்து அவர் அதை பார்த்துக் கொண்டே இருந்தார். And he noticed a widow coming there and putting in 2 mites. அப்பொழுது ஒரு விதவை 2 காசுகள் அந்த காணிக்கை பெட்டியில் போடுவதை அவர் கண்டார். That was all she had.
அவளுக்கு இருந்ததெல்லாம் அவ்வளவுதான். But she put it inside the offering என்றாலும் அவளோ அந்த காணிக்கை பெட்டியிலே அந்த இரண்டு காசுகளையும் போட்டு விட்டார். So she, God was looking at not the amount but at the heart. எவ்வளவு தொகை என்று பார்க்கவில்லை, அவர் அவளுடைய இருதயத்தை பார்க்கிறார். So when we give, are we giving cheerfully? நாம் கொடுக்கின்ற பொழுது நாம் எவ்வளவு உற்சாகமாக கொடுக்கின்றோம்? When we have that cheer in giving others, that brings a healing in our body. மற்றவர்களுக்கு உற்சாகமாய் நாம் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய சரீரத்திற்கு அது சுகத்தை தருகிறது. But on the other hand, if we are selfish in trying to heap up for ourselves, it will only work against us. சுயநலமுள்ளவர்களாக நமக்கு நாமே அதிகமாக சேமித்து வைத்துக் கொண்டே இருப்போம் என்றால் அவைகள் நமக்கு விரோதமாக கிரியை செய்யும். Because the blood that is in Jesus, the nature of Jesus, the nature of God is to give. இயேசு கிறிஸ்துவின் உடம்பில் உள்ளதான அந்த இரத்தத்தின் தன்மை, பிதாமாகிய தேவனுடைய அந்த தன்மையே என்னவென்றால் மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான். So when we are Christians, our nature also should be to give, to கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய அந்த சுபாவமும் கூட மற்றவர்களுக்கு கொடுக்க கூடிய அந்த சுபாவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். There is a verse in James. யாக்கோபிலே ஒரு வசனம் ஒன்று உண்டு. In James chapter 2, யாக்கோபு இரண்டாம் அதிகாரம். When someone needs something, யாருக்காகிலும் ஏதாகிலும் தேவை என்று இருக்கும் என்றால், and you have that something to give that person, அந்த குறிக்கப்பட்ட நபருக்கு கொடுக்கும்படியாக அந்த குறிக்கப்பட்ட பொருள் உங்களிடத்தில் இருக்கும் என்றால், don't just bless them and say, don't worry, I'll pray for you, depart, you will be filled. நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து கவலைப்படாதீர்கள், நாங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அப்படியே அனுப்பிவிட வேண்டாம். 15 and 16 வசனங்கள். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்துடன் போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? Brother or sister be naked and destitute of daily food, and one of you say unto them, depart in peace, be warmed and filled, notwithstanding he give them not those things which are needful to the body, what at its profit? So it's not enough to say, okay, I'll pray for you, all the best. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு எல்லா நலமும் உண்டாவதாக என்று சொல்லி அனுப்பிவிடுவது என்பதல்ல. When you have, you must give. உங்களிடத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் அவர்களுக்கு தர வேண்டும். So we must cultivate such a heart, that heart will bring a healing to our physical infirmities. நம்முடைய சரீர சம்பந்தமான பலவீனங்களை சுகமளிக்கும்படியாக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். You know, there are some poor people. சில ஏழை ஜனங்கள் உண்டு. They have only little. அவர்களுக்கு கொஞ்சம் தான் உண்டு. Even they must practice giving. அவர்களும் கூட கொடுக்கும்படியாக பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். Some people get help from servants of God. சிலர் தேவனுடைய ஊழியக்காரரிடத்திலிருந்து உதவியை பெற்றுக் கொள்கிறார்கள். They also must learn to give. அவர்களும் கூட கொடுக்கும்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும். Only then God will heal our diseases. அப்பொழுது மாத்திரமே தேவன் நம்முடைய வியாதிகளை சுஸ்தமாக்குவார். God will preserve our family then from vain expenditure. வீணான செலவினங்களிலிருந்து தேவன் தாமே நம்முடைய குடும்பங்களை அவர் பாதுகாப்பார். Otherwise, what will happen is, we'll earn and earn and earn, and someone else will start consuming what we earn. இல்லாவிட்டால் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சம்பாதித்து கொண்டே இருப்போம். யாரோ ஒருவர் கஷ்டம் இல்லாமல் நம்முடைய பணத்தை அவர் உட்கொண்டு கொண்டே இருப்பார். On the other hand, when God sees our large heartedness in helping others, அதே நேரத்திலே தேவன் நம்முடைய விசாலமான இருதயத்தை மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதான அந்த இருதயத்தை அவர் காணுகின்ற போது, then God will help us in our trouble. அப்பொழுது தேவன் நம்முடைய கஷ்டங்களில் அவர் நமக்கு உதவி செய்வார். One group of people who go to heaven, ஒரு கூட்டத்தினராகிய ஜனங்கள் அவர்கள் பரலோகத்திற்கு செல்கிறார்கள். God tells, Jesus tells them when he sits on the throne, he says, come in, ye blessed of the Lord. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் எல்லாரும் இங்கே உள்ளே வாருங்கள் என்று அவர்களை பார்த்து கர்த்தராகிய இயேசு சொல்கிறார். When I was naked, you clothed me. நான் நிர்வாணியாக இருந்தபொழுது நீங்கள் எனக்கு உடுப்பை தந்தீர்கள். When I was sick, you visited me. நான் வியாதிப்பட்டவனாக இருந்தபொழுது நீங்கள் என்னை சந்தித்தீர்கள். So they will start wondering, Lord, when did we do this to you? ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உமக்கு இதையெல்லாம் செய்தோம் என்று ஆச்சரியப்பட்டார்கள். Then Jesus says, inasmuch as you did it to one of the least of my brethren, you did it to me. என்னுடைய சகோதரரில் சிறியவனாகிய ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு அவர்களை பார்த்து சொன்னார். So one thing to note there, இங்கு நாம் குறிக்கப்பட வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால், read Matthew 25
36 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:36 வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் போதும் Naked and he clothed me. I was sick and he visited me. See, I was God is here not praising or admiring or appreciating those who healed the sick. He says, I was sick and you came and saw me. இங்கு அந்த வியாதிப்பட்டவர்களை குறித்து அவர் ஏதோ பெரிதப்படுத்தவோ அல்லது வேற ஏதாவது காரியங்களை சொல்லவோ அங்கு செய்யாமல் அவர் சொன்னார் நான் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று அவர் சொல்லுகிறார் When I read this verse, it hits me. நான் இந்த வசனத்தை வாசித்த பொழுது அது என்னை தாக்கினது I know so many of you who are sick and I'm not able to visit you. உங்களில் அநேகர் வியாதிப்பட்ட போது என்னால் உங்களை வந்து சந்திக்க இயலவில்லை. May God forgive me and give me the grace to visit the sick. தேவன் தாமே எனக்கு மன்னித்து வியாதிப்பட்டவர்களை வந்து காணும்படியாக ஒரு நேரத்தை எனக்கு தர வேண்டும். So just visiting the sick itself, that's what God appreciates. வியாதிப்பட்டவர்களை போய் சந்திப்பது என்பதே அது கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. So when we do that, we are considering the poor. நாம் இதை செய்யும் பொழுது ஏழ்மையானவர்களை நாம் கவனித்துக் கொள்கின்றோம் So when we சிறுமைப்பட்டவர்களை நாம் கவனித்துக் கொள்கின்றோம் Read verse 2 then 41:2 Psalm 41:2 The Bible says if you do that the Lord will not hand you over to the will of your enemies 41ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் இப்படி நாம் செய்வோம் என்றால் அவர்களை சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவர்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார் So which means even if the enemy attacks us god will place a boundary don't go beyond that that's my child சத்துரு ஒரு வேளை வந்து அவர்களை தாக்கினாலும் கூட கர்த்தர் தாமே ஒரு எல்லையை ஏற்படுத்தி இந்த எல்லைக்கு அப்பால் நீ செல்லாதே என்று சத்துருவை தடுத்து நிறுத்துவார் even if we are sick the god will give us grace and uphold us in that sickness and soon he will turn and he will take our sickness ஒருவேளை நாம் வியாதிப்பட்டாலும் கூட தேவன் தாமே அவருடைய கரத்தினாலே நம்மை தாங்கி நம்முடைய வியாதி படுக்கையை விட்டு நம்மை வெகு சீக்கிரத்திலே அவர் மாற்றுவார் that's the meaning of that verse thou shalt make all his bed in his sickness அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் so it means god will heal அதனுடைய அர்த்தம் கர்த்தர் அவனை சுகமாக்குவார் so let's test our lives and see நம்முடைய ஜீவியத்தை நாமே சோதித்து பார்ப்போமாக how much of the money which we have earned have we given to people who are outside of our family nam sambadhikkira panathil evvalavu thogaiyanadu nammudaiya kudumbathai vittu veliye irukkira nabargalukku nam avargalukku selavithirukkrom how many sick people have we visited who are not members of our family nammudaiya kudumbathai saarada matra angathinargalai nam vyadhipatta nerathile nam ethanai murai poi sandithirukkindrom let's pray to the lord and make a decision to do this and our healing will come nam கர்த்தரிடத்திலே ஜெபித்து அவரிடத்திலே கேட்போமாக அப்பொழுது இந்த நேரத்திலே தானே நம்முடைய வியாதி சுஸ்தமாகும் Secondly இரண்டாவதாக it's not enough just to do social service like this ஏதோ சமூக வேலையை செய்வது என்பது மட்டும் போதாது we have also to be concerned with the souls of our brothers நம்முடைய சகோதரருடைய ஆத்துமாவிற்கும் கூட நாம் உத்தரவாதிகள் read Job 42:10 யோபு 42:10 And the Lord turned the captivity of Job when he prayed for his friend also the Lord gave Job twice as much as he had before யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் So when Job started praying for his friends God and healed him and gave him double யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது தேவன் அவனை சுகமாக்கினது மாத்திரமல்ல முன்பு இருந்ததை காட்டிலும் இரட்டத்தனையாக அவனுக்கு அவர் தந்தருளினார் All those who are having some sickness or the other now right now lift up your hand ஏதாகிலும் ஒரு வியாதி உங்களுக்குள் இருப்பவர்கள் இப்பொழுது உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள் Many are sick. Please put down your hand. வியாதிப்பட்டிருக்கிறீர்கள் Put down your hand. உங்களுடைய கரங்களை கீழே போடுங்கள் Now let's ask ourselves this question. நாம் நம்மை பார்த்தே இந்த கேள்வியை கேட்போம் When we are sick, have we ever thought of other sick people? நாம் வியாதிப்பட்ட பொழுது மற்ற வியாதிக்காரரை பார்த்து பற்றி நாம் எப்பொழுதாகிலும் நினைத்ததுண்டா and while we are sick have we prayed for them நாம் வியாதிப்பட்டிருக்கிற நேரத்திலே மற்ற வியாதியஸ்தருக்காக நாம் ஜெபித்ததுண்டா have we ever said lord
Just like I am sick now, if there's anyone in the world who is sick, please heal them. ஆண்டவரே நான் இப்பொழுது வியாதிப்பட்டிருக்கிறேன், என்னை போல இந்த உலகத்திலே மற்ற யாரும் வியாதிப்பட்டிருக்க கூடாது என்று அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். ஜெபித்திருக்கிறோமா? So that means we are considering our friends. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் நம்முடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறோம். When we think of the other person and we pray for the other person, that heals us. நாம் மற்றவர்களை நினைத்து மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கின்ற பொழுது அதுதானே நம்மை சுகமாக்குகிறது. When Job prayed for his friends, his sickness was healed. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது அவனுடைய வியாதி சுகமாக்கப்பட்டது. As long as he kept arguing with his friends, his friends were in danger, but he wasn't healed. அவன் மற்ற சிநேகிதரோடு கூட அவன் தர்க்கம் பண்ணிக்கொண்டிருந்ததான அந்த கால கட்டத்திலே அந்த நண்பர்கள் அவர்கள் ஆபத்திலே சிக்கிக் கொண்டார்கள். But at the same time Job wasn't healed. அதே நேரத்திலே யோபும் கூட சுகமாக்கப்படவில்லை. But when he interceded for them, they were spared and he was healed as well. அவன் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், இவனும் சுகமாக்கப்பட்டார். Suppose we pray for half an hour every day. ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் நாம் ஜெபிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். How much of that prayer is for me and my family? And how much of that prayer is for other people? அந்த ஜெபத்திலே எவ்வளவு நேரத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்று செலவழிக்கிறோம், எவ்வளவு நேரத்தை மற்றவர்களுக்காக நாம் அந்த ஜெபத்திலே வேண்டிக் கொள்கிறோம்? How much do we pray for perishing souls? How much do we pray for the country? நாம் எவ்வளவு அதிகமாக அழிந்து போகிறதான ஆத்துமாக்களுக்காகவும் அழிந்து போகிறதான இந்த உலகத்திற்காகவும் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம்? Many young boys and girls are going to school, college and office. அநேக வாலிபர்கள் சகோதரிகள் வாலிப சகோதரிகள் அவர்கள் கல்லூரிகளுக்கு அலுவலகங்களுக்கு செல்கிறார்கள். Do you have a list of all your friends who are with you? Do you pray for them? Or at least praise God for them? உங்களோடு கூட இருக்கிறதான உங்களுடைய சிநேகிதருடைய அந்த பெயர் பட்டியல் உங்களிடத்தில் இருக்கிறதா? அவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா அல்லது ஸ்தோத்திரமாவது செய்கிறீர்களா? At least 10 praises for each one of them. At least every now and then, Lord save them. அவர் ஒவ்வொருவர்களுக்காகவும் 10 ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரே அவர்களை எப்பொழுதும் காத்துக்கொள்ளும் ரட்சியும் என்று சொல்லுகிறோமா? Maybe you don't have the boldness to go and tell them about Jesus, but this you can do, isn't it? ஒருவேளை இயேசுவை குறித்து அவர்களிடத்தில் சொல்லும்படியாக உங்களுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம், என்றாலும் நீங்கள் இதை செய்யலாம் அல்லவா? Or are we only concerned about ourselves? இல்லாவிட்டால் நம்மை குறித்தே நாம் மிகுந்த கவனமுள்ளவராக இருக்கிறோமா? So when we have this selfishness, இந்த சுயநலம் நமக்குள் இருக்கின்ற வரைக்கும் we are disobeying the commandment of God about giving. நாம் கொடுத்தல் என்கிறதான அந்த தேவ கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகின்றோம். So we are losing that blessedness of considering the poor. ஏழைகளை கவனிப்பது என்கிறதான அதிலே வருகின்ற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகின்றோம். There is a verse in the Bible, I don't know where it is. வேதத்திலே ஒரு வசனம் ஒன்று உண்டு. It tells those who are working in the fields. வயலிலே வேலை செய்பவர்கள். When you gather the harvest, நீங்கள் அந்த அறுவடையை சேர்க்கின்ற பொழுது, leave the corners, நீ அந்த மூலையெல்லாம் விட்டுவிடுங்கள், leave it for the poor, நீங்கள் தரித்திரருக்காக அதை விட்டுவிடுங்கள். When you are taking your sacks of wheat or corn back home and you suddenly realize you've forgotten one sack, don't go back and get it, leave it there, it's for the poor. நீங்கள் இந்த அறுவடை எல்லாம் மூட்டையாக கட்டிக்கொண்டு உங்களை வீட்டிற்கு எடுத்து செல்லுகிறீர்கள். வீட்டிலே போய் நான் ஒரு சாக்கு மூட்டையை அங்கு அப்படியே வைத்து விட்டேனே, அதை எடுக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்து அங்கு வயலுக்கு திரும்பாதிருங்கள். It's for the poor. அது ஏழைகளுக்காக. So it means God made you forget it. ஏனென்றால் தேவன் தாமே அவர் மனப்பூர்வமாக நீங்கள் மறக்கும்படி செய்தார். So God has given commandments in the Old Testament itself to give, to consider the poor. பழையற்பாட்டு கால கட்டத்திலே தான் ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்கள், அவர்களை நினைத்து பாருங்கள் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையாக சொன்னார். But if we are selfish in only receiving and praying only for receiving, then that won't work well in our life. It won't give us the needed deliverance. பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் சேமித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் அதனாலே நமக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, அந்த காரியத்தினாலே நமக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாயிராது. Read Matthew 16:25. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:16 அதிகாரம் 25 வசனம்.
தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் For whosoever will save his life shall lose it and whosoever will lose his life for my sake shall find it Now I'm going to read this verse in another way இன்னொரு முறையிலே நான் இந்த வசனத்தை வாசிக்கின்றேன் Saving one's life தன்னுடைய ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் I interpret that as selfishness அது சுயநலம் என்று அது மொழிபெயர்க்கலாம் Saving one's life will include I must be healed I must get promoted I must get a good job I must be happy that's called saving one's life you always want to be well off well all the time தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறான் என்று சொல்வது தன்னுடைய ஜீவியத்தை நேசிப்பவன் பதவி உயர்வு வேண்டும் எனக்கு பணம் வேண்டும் எனக்கு சுகம் வேண்டும் என்று தனக்கு தானே எல்லா விதமான காரியங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசாபாசம் உள்ளவன் So those who don't consider others but keep on thinking about themselves and how they can save their life they will only lose it the bible says அவர்கள் மற்றவளை குறித்து கொஞ்சமேனும் பாரப்படாமல் தங்களுடைய ஜீவனை ரட்சித்துக் கொள்ளும்படியாக தங்களுக்காக பொருட்களை சேர்த்துக்கொண்டே இருப்பார்கள் என்றால் அவர்கள் தங்களை தாமே இழந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தங்களுடைய ஜீவனை இழந்து போவார்கள் என்று அவர் சொல்லுகிறது So saving life I call it selfishness losing life is sickness ஜீவனை ரட்சிக்க விரும்புதல் என்று சொன்னால் அது சுயநலம் ஜீவனை இழந்து போதல் என்று சொன்னால் அது வியாதி The next part says அடுத்த பகுதி சொல்லுகிறது Whoever will lose his life that means He who spends his energy and time and money for others தன்னுடைய ஆற்றல் தன்னுடைய பணம் தன்னுடைய பொருள் இவைகளை மற்றவர்களுக்காக சேரவிடுவர்கள் they will find it அவர்கள் அதை கண்டடைவார்கள் they will find their life that means they will recover அது கண்டடைவார்கள் என்று சொல்லும் பொழுது தங்களுடைய அந்த வியாதியிலிருந்து அவர்கள் சுஸ்தம் அடைவார்கள் so this verse can be reread this way ஆகவே இந்த வசனமானது இவ்விதமாக மாற்றி வாசிக்கலாம் he that is selfish will fall sick சுயநலம் உள்ளவன் அவன் வியாதியில் விழுந்து போவான் he that spends his energy and time for others will recover மற்றவர்களுக்காக தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய நேரத்தையும் செலவிடுபவன் அவன் வியாதியிலிருந்து சுஸ்தம் அடைவான் brother sister you just practice this and see you will see your healing coming பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் இதை பயிற்சி செய்து பாருங்கள் நீங்கள் உடனடியாக உங்களுடைய சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள் the very basis of christianity is laying down our lives for the brethren கிறிஸ்துவினுடைய அந்த உபதேசங்கள் அதனுடைய அடிப்படை கருத்துக்களை என்னவென்றால் தம்முடைய சகோதரருக்காக நாம் நம்முடைய ஜீவனையே வைத்து the blessedness of this ministry that I am in is that God does not even allow me to have a family so that I can spend all my concentration on other people இந்த என்னுடைய இந்த ஊழியத்தினுடைய மேன்மையும் ஆசீர்வாதமும் என்னவென்றால் என்னை ஒரு குடும்பஸ்தனாக மாற்றாமல் நான் மற்றவர்களுக்காக என்னுடைய நேரத்தை எல்லாம் செலவாக்கும்படியாகவே என்னை தன்னன் தனியனாக அவர் வைத்திருக்கின்றார் so that all my burdens I have no family burdens எனக்கு குடும்ப பாரம் இல்லை All my burdens are about the church about other people. என்னுடைய பாரம் எல்லாம் சபையை குறித்தும் சபையில் உள்ள அங்கத்தினர்களை குறித்தும். So when but here also I can be selfish. இங்கும் கூட நான் சுயநலம் உள்ளவனாக காணப்பட முடியும். I can try to make myself as comfortable as possible in the faith home. விசுவாச வீட்டிலே எவ்வளவு சொகுசாக நான் காணப்பட முடியுமோ அவ்வளவு சொகுசாக நான் வாழ்க்கை நடத்த முடியும். I can air condition my room. என்னுடைய அறையிலே நான் ஏசி ஏர் கண்டிஷன் அமைத்துக் கொள்ள முடியும். I can buy an imported car. நான் வெளிநாட்டிலிருந்து தருவித்துக் கொண்டதான ஒரு காரை நான் பயன்படுத்த முடியும். And very soon I'll fall sick. வெகு சீக்கிரத்திலே நான் வியாதிப்பட்டு விடுவேன் So the more we sacrifice for others the more health comes into our life. நாம் எவ்வளவு கதிகமாக மற்றவர்களுக்காக தியாகம் செய்கின்றோமோ அவ்வளவு கதிகமாக நம்முடைய தேகத்திலே அது ஆரோக்கியம் பிறக்கும். Listen to this brother sister. பிரியமான சகோதர சகோதரிகளை கவனித்து பாருங்கள். If we observe to do the Lord a law of God healing will come. If we don't observe this law no matter what other thing we do to try to get healed that sickness will cleave to us it will never leave us நாம் தேவனுடைய பிரமாணங்களின்படி சட்டதிட்டங்களின்படி நாம் ஜீவிப்போம் என்றால் சுகமானது நம்மிடத்திலே தானாக வந்து சேரும் நாம் தேவனுடைய சட்டதிட்டங்களை மீறி நாம் என்னதான் முயற்சித்தாலும் என்ன வழிமுறைகளை தேடினாலும் கூட இந்த வியாதிகளானது நம்மை இறுக பற்றிக்கொள்ளும்
I remember telling you the story of one man, a very rich man who's called Rockefeller. Rockefeller engiradana oru periya panakkaranudaiya avarude jeevithathil nadandhadai unru naan solla verumbugiren. I have already told it to you. Naan idai yerkenave ungalidathil solli irukiren. When he was 48, he fell ill with cancer. அவன் 48 வயதுள்ளவனாக இருந்த பொழுது புற்று நோயினாலே அவன் பாதிக்கப்பட்டான். டாக்டர்ஸ் கேவ் ஹிம் ஒன்லி 2 வீக்ஸ் டு லிவ். அவன் ஜீவிக்கும்படியாக 2 வாரம் மட்டுமே மருத்துவர்கள் சொன்னார்கள். Then he thought about himself. அப்பொழுது தன்னை தானே அவன் யோசித்து பார்த்தான். I'm a billionaire. நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன். Now what am I going to do with all the money after 2 weeks I'm going to die? நான் 2 வாரம் கழித்து மரித்து போக போகிறேனே இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? So he started lending all his money to philanthropists, to orphanages and to the destitute and so on. விதவைகள், ஒன்றுமில்லாதவர்கள், அநாதைகள் இது போன்றதான மந்த அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய பணத்தை அவன் வாரி வாரி வழங்கினார். And a lot of his wealth he distributed to other people. அவன் தன்னுடைய சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கும் மற்ற அநாதை இல்லங்களுக்கும் இது போன்றதான தரித்திரருக்கும் அவன் வாரி வழங்கினான். He was 48 at the time. அந்த நேரத்தில் அவன் 48 வயது. Only 2 weeks to live. 2 வாரம் மட்டுமே அவன் ஜீவிக்க இயலும். 2 weeks passed, he didn't die. 2 வாரம் கழித்தது அவன் சாகவில்லை. 2 years passed, he didn't die. 2 ஆண்டுகள் கழித்தது அவன் சாகவில்லை. He was 48 when he fell sick. When he died, he was 98. அவன் 48 வயதுள்ளவனாக இருந்த பொழுது அவன் வியாதிப்பட்டான். 98th வயதில் தான் அவன் மரித்து போனார். He was supposed to live for 2 weeks, he lived for 50 years. அவன் 2 வார கால கட்டத்துக்கு மட்டுமே ஜீவிக்க இயலும் என்று சொல்லப்பட்டது. என்றாலும் அவனோ 50 ஆண்டுகள் அதற்கு பிறகு அவன் ஜீவித்தான். So when we observe the law of God and become unselfish and consider the poor and help others who are in trouble and pray for them, healing comes in. தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து மற்றவர்கள் மீது நாம் கவனம் செலுத்தி ஏழைகள் மீது பரிவு காட்டி நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து அவர்களுக்கு உதவி செய்தோம் என்றால் சுகமானது தானாகவே நம்மை வந்து சேரும். Doctors may say diabetes cannot be healed, but Jesus says, you obey my commandments, I will heal you. மருத்துவர்கள் ஒருவேளை உங்களை பார்த்து நீரிழிவு நோயானது சுகமாக்கப்பட இயலாது என்று சொல்லலாம். நீங்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி செய்தால் இந்த நீரிழிவு வியாதியானது உங்களை விட்டு அகன்றே போகும். Another reason why we might fall sick. இன்னொரு காரணம் நாம் ஏன் வியாதிப்படுகிறோம் என்றால் is because a stubborn backsliding takes place in our life. நம்முடைய ஜீவியத்திற்குள்ளே ஒரு முரட்டாட்டமான பின்மாற்றம் ஏற்படுகின்ற காரணத்தினால். In other words, although God gives us opportunities to correct ourselves, he brings about situations where he is showing us our faults and gives us chance to humble ourselves and acknowledge our faults, we still stubbornly continue in our way. Finally sickness will attack us. தேவன் தாமே நம்முடைய குற்றம் குறைகளை நமக்கு உணர்த்தி காட்டி நமக்கு அந்த குற்றம் குறையிலிருந்து வெளியே வருகின்றதான தருணத்தை ஏற்படுத்தி நம்மை தாழ்த்தி அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்கும்படியான தருணங்களை எல்லாம் ஏற்படுத்தி நமக்கு தருகின்ற பொழுதும் நாம் முரட்டாட்டம் உள்ளவர்களாக நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவரை விட்டு வழி விலகி செல்கிறோம். ஆகவே வியாதி நம்மை தொடுகிறது. We are going to see the life of Asa. ஏசாவினுடைய ஜீவியத்தை குறித்து நாம் கண்டிருக்கிறோம். ஆசா ராஜாவினுடைய ஜீவியத்தை கண்டிருக்கிறோம். You see his history in 2nd Chronicles. 2nd நாளாகமத்திலே அந்த வரலாற்றை நாம் படிக்கின்ற பொழுது chapter 14 to 16 we see his life history. 14ஆம் அதிகாரம் முதல் 16ஆம் அதிகாரம் வரை அவனுடைய ஜீவியத்தின் வரலாறு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. In the beginning he was a very good king. ஆரம்பத்திலே அவன் மிகவும் நல்ல ராஜாவாக இருந்தார். He had many blessings, he gave many blessings. அவன் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றவனாகவும் அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பவனாகவும் இருந்தார். It says that in those scripture portions, you know, about every king at such and such an age he came to power. And the next verse will say about every king, there were about 39 kings in the Bible who ruled after Solomon's days. All those kings you see at this age, they came to power, and he did that which was right in the sight of the Lord, or he did that which was evil in the sight of the Lord. That's the next statement that is said about every king. Salomon rajavukku adutathaga yerakuri 39 rajakkal avargal aandargal andha rajakkalai kurithellam ezhudapattirukkira poludhu indha kurikkapatta vayidile avargal arasaatchikku vandargal indha kurikkapatta vayidile avargal marithu ponargal ivargal kathrudeya paarvikku nalamaanabadi seidargal ivargal kathrudeya paarviyile
தீமையை செய்தார்கள் என்றெல்லாம் ஒவ்வொருவரை பற்றியும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Esau, it is written, he did that which was good in the sight of the Lord. கர்த்தருக்கு பார்வையிலே செம்மையானவைகளை ஆசா ராஜா செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He put away strange gods. அவன் அந்நிய தேவர்களை எல்லாம் விலக்கி விட்டான். He helped the people of Judah by building fenced cities. அவன் யூதா பட்டணத்தை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்து அவர்களை பாதுகாத்தான். அரணைப்பான பட்டணமாக மாற்றினான். And because of his wise ways, there was no war with the neighboring countries. இவனுடைய ஞானமான குணத்தின் நிமித்தமாக தன்னுடைய அயல் நாட்டோடு கூட அவன் யுத்தம் செய்யவில்லை. And because of peace, there was a lot of development in the country. Undisturbed, they could build the cities. அவர் அந்த தேசத்திலே சமாதானம் பெருகினபடியினாலே எந்த விதமான தொந்தரவும் இன்றி அவர்கள் பட்டணத்தை கட்டி எழுப்பினார்கள். He had an army of 580,000 soldiers. 580,000 ராணுவ வீரர்களை கொண்டதான ஒரு பெரும் படை அவனுக்குள் இருந்தது. But an Ethiopian army countered him with almost double their size. என்றாலும் எத்தியோப்பிய ராணுவமானது இவர்களை தொகையிட்ட பொழுதோ இவர்கள் இரட்டிப்பானவர் ராணுவ பலத்தோடு இருப்பதாக அவர்கள் கண்டறிந்தார்கள். So, but still, Asa won the battle. என்றாலும் ஆசாவோ அந்த யுத்தத்தை ஜெயித்தார். Before he went to the battle, he prayed, Lord, it's not majority that counts with you. You can win by many or by few. But we submit ourselves to you. ஆண்டவரே, ஏராளமான தொகையான ராணுவம் எங்களுக்கு இருக்கிறபடியினாலே எங்களுடைய பலத்தினாலே நாங்கள் மேற்கொள்ள முடியாது. அது கொஞ்சமோ அதிகமோ ஒருவராலும் நீர் அந்த யுத்தத்தை செய்து எங்களுக்கு ஜெயத்தை தாரும் என்று தேவனை வேண்டிக் கொண்டார். Once a prophet came and prophesied to Asa. ஒரு நாளிலே ஒரு தீர்க்க தரிசி ஆசா ராஜாவினிடத்திலே வந்து அவனிடத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார். Do this and your work will be rewarded. நீ இதை செய், அதை செய், அதை செய், அப்பொழுது உன்னுடைய கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். Immediately Asa obeyed. உடனடியாக ஆசா அதற்கு கீழ்ப்படிந்தார். And you know, his own Asa's mother was a queen. ஆசாவினுடைய தாய் ஒரு ராஜாத்தி. She erected an idol in one place. அப்பொழுது அவள் ஒரு இடத்திலே ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணினாள். Then immediately Asa the son removed her from queenship and broke the idol. உடனடியாக அவளுடைய மகனாகிய இந்த ஆசா அவளை அந்த ராஜாதி பட்டத்திலிருந்து தள்ளி போட்டு விட்டு அவள் படைத்ததான அந்த விக்கிரகத்தையும் கூட தூக்கி எறிந்து விட்டான். He stamped the idol, burnt the idol, put the ashes in the river. அவன் அந்த விக்கிரகத்தை உடைத்து போட்டு அதை எரித்து போட்டு அந்த சாம்பலை எடுத்து ஆற்றிலே வீசி விட்டான். All those days Asa enjoyed peace. இந்த நாட்களில் எல்லாம் ஆசா ராஜா அவன் சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டு வந்தார். What happened after that? என்றாலும் அவனுக்கு பின்பாக நடந்தது என்ன? Because God was with him. தேவன் அவனோடு கூட இருந்தபடியினால் Israel was divided into two in those days. அந்த நாட்களிலே இஸ்ரவேலர் இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள். Like we have North India and South India. இப்பொழுது நாம் வட இந்தியர், தென் இந்தியர் என்று நாம் அழைப்பது போல There was a North Israel which was one kingdom and there was a South Israel which was one kingdom. இஸ்ரவேலின் வடபகுதி ஒரு ராஜ்யமாகவும் இஸ்ரவேலின் தென்பகுதி இன்னொரு ராஜ்யமாகவும் இருந்தது. And this Asa was in the South Israel that had only two tribes, Benjamin and Judah. இந்த ஆசா ராஜாவோ பென்யமின் யூதா கோத்திரமாக இந்த ரெண்டு கோத்திரத்திற்கு மாத்திரம் அவன் ராஜா. But when they saw his prosperity, the tribes in the north, some of them started migrating to the south to join him. இப்பொழுது இவனுடைய அந்த வளர்ச்சியை, அபரிதமான பெருக்கத்தை அவர்கள் கண்டபொழுது இப்பொழுது தெற்கத்திய பகுதியில் இருந்ததான அந்த இஸ்ரவேலர்கள் இங்கு வந்து அவர்கள் குடியேறினார்கள். When the king of north Israel saw many of his people are going to the south, வட பகுதியில் இருக்கிறதான அந்த ராஜா தங்களுடைய ஜன தெற்கு பகுதிக்கு செல்லுகிறார்கள் என்பதை அவன் கண்டபோது he started building a wall to block the exit. அவர்கள் தாங்க இவ்விதமாக இவர்கள் இந்த மற்ற நாட்டிலே போய் குடி பெயராதபடிக்கு அவன் ஒரு பெரிய மதில் சுவரை கட்டினார். So when he built a wall to stop the northern people from coming to the south, வட பகுதியில் இருப்பவர்கள் தென் பகுதிக்கு வராமல் இருக்கும்படியாக அவன் ஒரு பெரிய மதில் சுவரை கட்டின போது Asa got angry. இப்பொழுது ஆசா கோபம் அடைந்தார். And you know what he did? அவன் என்ன செய்தான் தெரியுமா? He went to the Syrian king, took money from God's treasury, gave it to the Syrian king and said, come and help me. தேவனுடைய பொக்கிஷசாலையிலிருந்து பணத்தை எடுத்து சிரிய ராஜாவிற்கு கொண்டு போய் கொடுத்து நீர் உம்முடைய ராணுவத்தை எனக்கு உதவி செய்யும்படியாக அனுப்பும் என்று அவனிடத்திலே வேண்டிக் கொண்டார். Then the Syrian king came with his armies. அப்பொழுது சிரிய ராஜா அவன் தன்னுடைய ராணுவத்தோடு கூட வந்தார். When the northern Israel king
saw this, immediately he stopped the building work, left it half built and went away. இதை கண்டதான அந்த வடதேசத்து ராஜா உடனடியாக இந்த பல இந்த ராணுவம் வருவதை கண்ட உடனே அவன் அப்படியே அந்த கட்டிட வேலையை விட்டுவிட்டு அவன் அப்படியே போய் விட்டான். You know what Asa did? ஆசா என்ன செய்தான் தெரியுமா? When he saw that the northern king left all the things and brickwork and went away, this king Asa took all the bricks and all the wood and came to his kingdom. இப்பொழுது இந்த வடதேசத்து ராஜா அந்த மதில் சுவரை கட்டுகிறதான வேலையை விட்டுவிட்டு அவன் போய் விட்டான் என்பதை ஆசா ராஜா கண்டபொழுது அந்த மதில் சுவரில் இருக்கிறதான அந்த கல்லுகள் பொருட்கள் இவைகளை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்து விட்டான். Then another prophet came. அப்பொழுது இன்னொரு தீர்க்கதரிசி வந்தார். And scolded Asa. ஆசா ராஜாவை அவர் திட்டினார். When the Ethiopians came to you with double the army that you had, நீ இருக்கிறதான ராணுவ பலத்தை காட்டிலும் இரட்டிப்பான ராணுவ பலம் உடையதான எத்தியோப்பியர் உனக்கு விரோதமாக வந்தபோது, Did not God give you the victory? தேவன் தாமே உனக்கு ஜெயத்தை தந்தரலவில்லையா? Why is it now that you went to a heathen king for help? உனக்கு உதவி செய்யும்படியாக ஏன் ஒரு புரட்சாதியான ராஜாவினிடத்திலே நீ சென்றாய்? Why did you not rely on your God? ஏன் உன்னுடைய தேவனாகிய கர்த்தரின் மீது நீ சார்ந்திருக்கவில்லை? You have lost the uprightness of your heart. உன்னுடைய இருதயத்தின் செம்மையான தன்மையை நேர்மையான தன்மையை நீ இழந்து போய்விட்டாய். It is at that time that the prophet mentions a popular verse. அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லுகின்றார். The eyes of the Lord run to and fro throughout the whole earth to fight on behalf of those who are upright before him. தம்முடைய கண்களுக்கு முன்பாக நேர்மையாக நடப்பவர்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. And Asa, now God has found that your heart is not upright. இப்பொழுது ஆசாவே உன்னுடைய இருதயமானது கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இல்லை என்று அவர் கண்டுபிடித்தார். Because of that, hereafter you will have wars. இதற்கு இதன் நிமித்தமாக இதற்கு பிறகு உனக்கு யுத்தங்கள் உண்டாயிருக்கும். Now what should Asa do? ஏசா என்ன செய்திருக்க வேண்டும்? First mistake, he stopped suddenly relying on his God. முதல் தவறு என்னவென்றால் அவன் தேவனாகிய கர்த்தரின் மீது சார்ந்திருக்கிறதை விட்டுவிட்டான். Why did that happen? ஏன் அவ்விதமாக சம்பவித்தது? See, when we have a continuous success, தொடர்ச்சியான ஜெயங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்ற போது ஆட்டோமேட்டிக்லி யூ வெதர் யூ ரியலைஸ் இட் ஆர் நாட் யூ கான்ட் ஸ்டாப் இட் ப்ரைட் கம்ஸ் இன். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது தன்னிச்சையாக அந்த பெருமை உங்களுக்குள் வந்துவிடும். அண்ட் ஒன்ஸ் ப்ரைட் கம்ஸ் இன், பெருமை ஒரு முறை வந்துவிட்டால் இட் வில் க்ரோ டு அ ப்ராமினன்ட் லெவல் வேர் யூ ஹூ ஆர் என்ஜாயிங் சக்சஸ் டில் நவ் வில் டு சம்திங் வெரி ஃபூலிஷ். நீ இது மட்டுமாக ஜெயத்தை பெற்றுக் கொண்டிருந்ததான நீங்கள் இந்த பெருமையானது ஒரு உச்சக்கட்டத்தை அடைகின்ற பொழுது ஒரு மதியினமான காரியத்தை செய்யும்படி முற்படுவீர்கள். So when Esau did this foolish decision of going to someone else for help instead of relying on God, தேவனிடத்தில் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக தேவனை சார்ந்திருப்பதற்கு பதிலாக யாரோ ஒருவர் மீது சார்ந்திருக்கும்படியாக இந்த ஆசா சென்றபடியினால், when he met an Ethiopian army double his size, he didn't go for someone else for help. He fought with a smaller army and won the battle. Even Ethiopia ராணுவ பலமானது இவனுடைய ராணுவ பலத்தை காட்டிலும் இரட்டிப்பாக இருந்ததா இருந்தாலும் கூட உதவிக்காக மற்றவர்களை நோக்கி நாடாமல் இவன் கர்த்தரை நாடி யுத்தத்தை செய்தார். With a small army he won them. அவன் ஒரு சிறிய ராணுவத்தை வைத்துக் கொண்டு அவர்களை ஜெயித்து விட்டான். What happened now? இப்பொழுது என்ன சம்பவித்தது? You become proud and you've done something foolish. இப்பொழுது உனக்குள்ளே பெருமை வந்து விட்டது. அதற்கு அதன் நிமித்தமாக நீ மதியீனமாக செய்தாய். So now the prophet comes and says you have done foolishly. இப்பொழுது தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார் நீ மதியீனமாய் செய்தீர். Hereafter you will have wars. இதற்கு பிறகு உனக்கு யுத்தங்கள் உண்டாயிருக்கும். Now what should Asa do? இப்பொழுது ஆசா என்ன செய்திருக்க வேண்டும்? He should have fallen at the prophet's feet and says what I did was wrong, please pray for me, I want to change my ways. தீர்க்கதரிசியின் காலிலே விழுந்து நான் இப்பொழுது தவறு செய்து விட்டேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், நான் மாறி விடுகிறேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். You know what he did? அவன் என்ன செய்தான் தெரியுமா? He put the prophet in prison.
அவன் அந்த தீர்க்கதரிசி சிறையில் அடைத்து விட்டான். All this is in the Bible. எல்லாம் வேதத்திலே காணப்படுகின்ற ஒன்று. And he took some gen people, common people, and put them or started persecuting them also. அவன் ஜனங்களில் பொதுவான சிலரை பிடித்து அவர்களை உபத்திரவப்படுத்த தொடங்கினான். After that, the next chastisement came. அதற்கு பிறகு அடுத்த சிச்சை அவனுக்கு வந்தது. He fell sick. அவன் வியாதிப்பட்டான். He got a sickness in his leg. தன்னுடைய காலிலே அவன் வியாதிப்பட்டான். At that time, what should you have done? அந்த நேரத்தில் ஆகிலும் அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? I became so proud, I made a foolish decision. ஆண்டவரே, நான் மிகவும் பெருமைப்பட்டு மதியீனமான காரியத்தை செய்து விட்டேன். When you sent your prophet to correct me, I was stubborn, I didn't rectify myself, I imprisoned the prophet. என்னை சரிபடுத்தும்படியாக நீர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பின பொழுது நான் அவருக்கு செவி கொடுக்காமல் என்னுடைய மேன்மை பாராட்டுதல் நிமித்தமாக அவரை சிறையில் அடைத்து விட்டேன். And now I am sick. இப்பொழுது நான் வியாதிப்பட்டிருக்கிறேன். Now I realize where I have gone wrong. நான் எந்த இடத்திலே தவறு செய்தேன் என்பது இப்பொழுது நான் உணர்ந்திருக்கிறேன். Lord, forgive me. ஆண்டவரே, எனக்கு மன்னியும். And he should have released the prophet immediately. அவன் உடனடியாக சிறையில் இருந்ததான அந்த தீர்க்கதரிசியை விடுதலை செய்திருக்க வேண்டும். Instead, what does he do? அதற்கு பதிலாக அவன் என்ன செய்தான்? Read 2 Chronicles 16:12. இரண்டாம் நாளாகமும் 16 அதிகாரம் 12 வசனம். ஆசா அரசாண்ட 39 வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரையல்ல பரிகாரிகளையே தேடினான். And in the 30th and 90th year of his reign was diseased in his feet until his disease was exceeding great, yet in his disease he sought not to the Lord but to the physicians. So even now he did not seek the Lord. இப்பொழுதும் கூட அவன் தேவனை தேடவில்லை. He is rebelling, like I told you in the beginning. He is going immediately to the doctors for healing instead of going to the Lord for pardon. நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் முரட்டாட்டமுள்ளவனாக காணப்பட்டான் என்று. இப்பொழுதும் கூட தன்னை தாழ்த்தாமல் அவன் தன்னுடைய விடுதலைக்காக சுகத்திற்காக மருத்துவர்களை நாடி செல்கின்றான். He died of his disease. அவன் தன்னுடைய அந்த வியாதியிலே மரித்து போனான். The disease stuck on to him. Though he sought the physicians, he didn't get his healing. அவன் பரிகாரிகளையே நாடி போனாலும் கூட சுகமடையவில்லை. அந்த வியாதியிலே அவன் செத்து போனான். So that's the last 5 years of his life. அவனுடைய ஜீவியத்தின் கடைசி 5 வருட கால ஜீவியம் இதுதான். Terrible backsliding came. He fell sick and died of the sickness. பெரிய பின்மாற்றம் அவனுடைய ஜீவியத்திலே காணப்பட்டது. அதன் நிமித்தமாக அவன் வியாதிப்பட்டான். அந்த வியாதியிலே அவன் மடிந்து போனான். This doesn't mean that every time you die sick, you're a backslider. நீங்கள் ஒவ்வொரு முறையும் வியாதிப்பட்டதனாலே நீங்கள் பின்வாங்கி போனவர் என்று அர்த்தம் அல்ல. It doesn't mean that if you die sick, நீங்கள் வியாதியிலே மரித்திருப்பீர்கள் என்றால், It doesn't mean that you're a backslider. நீங்கள் பின்வாங்கி போனவர்கள் என்று அர்த்தம் அல்ல. But we must check ourselves when we fall sick with chronic illnesses. Have I gone away from God? கொடுமையான வியாதிகளினாலே நாம் பற்றிக்கொள்ளப்பட்ட நேரத்திலே நான் தேவனை விட்டு வழி விலகி போனேனோ என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். When we continue to be sick and we are not healed, are we still stubborn in our pride and not making confessions? நாம் நம்முடைய வியாதியிலே தொடர்ச்சியாக வியாதிப்பட்டு நாம் சுகமாக்கப்படாமல் இருக்கின்ற பொழுது நாம் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். Are we stubborn in justifying ourselves instead of taking correction when the Lord's prophet comes? தேவனுடைய தீர்க்கதரிசி வந்து நம்மை சீர்படுத்தும்படியாக நமக்கு சொல்லும் பொழுது நாம் முரட்டாட்டம் உள்ளவர்களாக நம்முடைய மனத்தை இறுக்கிக் கொண்டிருக்கின்றோமா? If we don't observe the commandments of God, these diseases will cleave to us. We can do nothing to get rid of them. தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் இந்த வியாதிகள் நம்மை இறுக பற்றிக்கொள்ளும். நாம் ஒருபோதும் சுகத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம். In the Old Testament, the law was quite scary. படியற்பாட்டு காலத்திலே பிரமாணங்கள் பயமூட்டுவதாக இருந்தது. There was a lot of threats in the law. பிரமாணங்களிலே சில பிரமாணங்கள் பயமூட்டுவதாக எச்சரிப்பதாக அது காணப்பட்டது. In Deuteronomy 28 you will see there are more curses than blessings. யுவாகமம் 28 அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால் ஆசீர்வாதங்களை காட்டிலும் அதிக சாபங்கள் அங்கு காணப்படுகிறது. If you turn to Leviticus chapter 26, லேவியராகமம் 26 அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் God says terrible things there. அங்கு மிகவும் பயங்கரமான காரியத்தை தேவன் சொல்லுகிறார். If you despise my commandments and don't do what I say, நான் சொல்லுகிறதான அந்த காரியங்களை நீ செய்யாமல் என்னுடைய கட்டளைகளை நீ அசட்டை பண்ணுவாய் என்றால், read verse 16. 16 வசனத்தை வாசியுங்கள்.
நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். So here we see a chastisement. இங்கு ஒரு சிட்சையை காணுகின்றோம். After that chastisement, if you still are stubborn, then I will continue to punish you even more. நீங்கள் நான் உங்களை சிட்சித்த பிறகும் நீங்கள் தொடர்ச்சியாக முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருதயத்தை கடினப்படுத்துவீர்கள் என்றால் நான் இன்னும் அதிகமாக உங்களுக்கு சிட்சையை தருவேன். 21 and 22. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனை. அதுக்கு முன்னாடி read verse 18 and 19. 18-19 இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் after you get your fever, after you get your burning ache and the consumption of eyes and sorrow of heart, if you still don't listen to me, I will increase the punishment 7 times. உங்களுடைய கண்கள் பூத்து போக பண்ணியும் உங்களுடைய இருதயத்தை துயரப்படுத்தியும் திகலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணியும் நீங்கள் இன்னும் அதிகமாக உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவீர்கள் என்றால் I will increase your punishment 7 times. நான் உங்களுடைய அந்த தண்டனையை 7 மடங்கு அதிகப்படுத்துவேன். Read verse 19. 19-ஆம் வசனம். உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். What's the meaning? அதனுடைய அர்த்தம் என்ன? The next verse gives the meaning. அடுத்த வசனம் அதற்கு அர்த்தத்தை சொல்லுகிறது. Making the heaven iron means it won't rain after that. அந்த வானம் இரும்பை போல காணப்படும் என்றால் அதற்கு பிறகு மழை பொழியாது. Earth will become brass means after that no plants will grow. பூமி வெண்கலமாக மாறும் என்றால் எந்த விதமான தாவரங்களும் வளராது. In other words, I'll bring famine on you. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உன் மீது நான் பஞ்சத்தை கட்டளையிடுவேன். Even after that you're still stubborn, I will increase punishment 7 times. இதற்கு பிறகு நீ இன்னும் நீ அந்த இருமாப்பாய் இருப்பாய் என்றால் நான் தண்டனையை அதிகப்படுத்துவேன். 21-22. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். These are the punishments God gives. தேவன் தருகிறதான தண்டனைகள் இவைகள். Even after that, if you continue to be stubborn, I will increase punishment 7 times. இதற்கு பிறகு நீ உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துவாய் என்றால் உன்னுடைய தண்டனை இன்னும் நான் 7 மடங்காக உயர்த்துவேன். 24-25. 24-25 வசனங்கள். நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களை நிமித்தம் ஏழத்தனையாக வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். So what will happen? Pestilences, like diseases spreading across the land. ஒரு தேசத்திலே பரவுகின்றதான கொடிய கொள்ளை நோய்கள். So when these punishments come out the land, it will affect you. இந்த தண்டனைகள் வரும்பொழுது அது தேசத்திலே அது வந்து உங்களை தாக்கும். If you still continue to be stubborn, I will punish you even 7 times more. இன்னும் நீங்கள் இருமாப்பாக உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவீர்கள் என்றால் இன்னும் அதிகமாக 7 முறை நான் உங்கள் 7 தடம் அதிகமாக உங்களை தண்டிப்பேன். 28-29. 28-29 வசனங்கள். நானும் உக்கிரத்தோட உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன். உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். Famine will intensify so much, you'll be so hungry you'll eat your own children. அந்த பசியின் பஞ்சத்தின் கொடுமையானது அதிகரித்து பசியால் நீங்கள் அதிகமாக காணப்படும் பொழுது உங்களுடைய சொந்த குமாரரையும் குமாரத்திகளையுமே நீங்கள் சாப்பிடுவீர்கள். After all these threats, இந்த எல்லா எச்சரிப்புகளுக்கும் அடுத்து towards the end, what does God say? முடிவிலே அவர் என்ன சொல்லுகிறார்? Finally, if they break their stubbornness and acknowledge their iniquity, அவர்கள் தங்களுடைய முரட்டாட்டத்தை உடைத்து தங்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றால் and they acknowledge that I have walked contrary to me,
எனக்கு விரோதமாக அவர்கள் நடந்தார்கள் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்றால் if their uncircumcised hearts be humbled விருத்த சேதனம் இல்லாத அவருடைய இருதயமானது தாழ்த்தப்படும் என்றால் then I will remember my covenant with their forefathers அப்படி அப்பொழுது நான் அவருடைய முற்பிதாக்களோடு கூட செய்ததான உடன்படிக்கை நான் நினைவுகூர்வேன் and they shall come back and enjoy their sabbaths அவர்கள் வந்து அவர்கள் இந்த ஓய்வு நாளை ஆசரித்து அவர்கள் அனுபவிப்பார்கள் so we see here although God threatened them with severe punishment He is also merciful to forgive them if they humble themselves. அவர் அந்த ஜனங்களை வாதிப்பேன் தண்டிப்பேன் என்று அவர்களை எச்சரித்து அவர்களுக்கு விரோதமாக சொன்னாலும் கூட என்றாலும் இரக்கமுள்ளவராக கிருபையுள்ளவராக அவர்களை சேர்த்துக்கொள்ள மனதுள்ளவராக இருக்கின்றார். What are we going to do now? நாம் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம்? Still continue to be stubborn? நாம் தொடர்ச்சியாக முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்க போகிறோமா? Are we just going to listen to this like some religious philosophy and continue to do what we like? ஏதோ ஒரு மத சம்பந்தமான தர்க்க ரீதியான காரியங்களை தத்துவங்களை கேட்டுவிட்டு அப்படியே போய்விட போகின்றோமா? Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. We need to make some decisions. நாம் சில தீர்மானங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். If we have been pricked in our heart about selfishness. சுய நலத்தை குறித்து நம்முடைய இதயத்திலே என்னவெல்லாம் நாம் குத்தப்பட்டோமோ. And it shall come to pass in the last days that perilous time shall come. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. And the first thing that is said men shall be lovers of their own selves அம்மனிதர்கள் தங்களையே நேசிப்பவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் தற்பிரியராய் காணப்படுவார்கள் so if are we convicted of this fact that we are loving ourselves too much நாம் தற்பிரியராக அதிகமாக காணப்படுகிறோம் என்கிற உண்மையை நாம் அறிந்திருக்கிறோமா then let us make a covenant today அப்படி என்றால் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை செய்வோம் let us take a decision to have the blessedness of giving unto others மற்றவர்களுக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்வதிலே பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை வாஞ்சிப்போம் maybe we have only a little ஒருவேளை நமக்கு கொஞ்சம் மாத்திரமே இருக்கலாம் but if we start if we learn get that hearts to give மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு இருதயத்தை நாம் கற்றுக்கொண்டால் then god will start giving us அப்பொழுது தேவன் நமக்கு தொடர்ச்சியாக தந்தருளுவார் god will bless us தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் god will supply all our needs தேவன் தாமே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் the mystery of christian life is to receive much by giving much தேவனுடைய கிறிஸ்தவ மார்க்கத்தின் ரகசியமே என்னவென்றால் அவரிடத்திலிருந்து அதிகமாக பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அதிகமாக பகிர்ந்தளிப்பது இல்ல மற்றவர்களுக்கு அதிகமாக பகிர்ந்தளிப்பது நிமித்தம் அதிகமாய் பெற்றுக் கொள்வது மற்றவர்களுக்கு அதிகமாய் பகிர்ந்தளிப்பதின் மூலமாக ஏராளமாய் பெற்றுக் கொள்வது நீங்கள் எவ்வளவு அதிகமாக கொடுக்கின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக பெற்றுக் கொள்வீர்கள் ஒரு குறிக்கப்பட்ட விசுவாச வீட்டிலே there was a work going on ஒரு வேலை நடந்து கொண்டிருந்தது lakhs of money was needed அங்கு அதிகபடியான பணம் தேவைப்பட்டது I made no announcement in the faith home for contributions விசுவாச வீட்டிலே இதற்கென்று நீங்கள் கொடுங்கள் என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை some believers came and said brother please make an announcement in the church otherwise they won't give சில விசுவாசிகளிடத்திலே வந்து தயவு செய்து சகோதரனே இதை நீங்கள் கூட்டத்திலே சொல்லுங்கள் இல்லாவிட்டால் விசுவாசிகள் கொடுக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள் but somehow the money kept coming எப்படியோ பணமானது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது and there was another servant of god helping me in that work அந்த ஊழியத்திலே உதவி செய்யும்படியாக வேலையில உதவி செய்யும்படியாக இன்னொரு ஊழியக்காரர் உதவினார் and one particular believer went to that servant of god and asked him brother where is this brother getting the money from அப்பொழுது இந்த ஒரு விசுவாசி அந்த சகோதரரிடத்திலே போய் இவருக்கு எப்படி பணம் வருகிறது என்று கேட்டார் what is the source of his money இந்த பணம் வருகிறதான அந்த காரியம் என்ன because that person who asked that was a rich person he didn't give any money so he's wondering where it's coming from இத கேட்டதான அந்த மனிதரோ ஒரு பெரிய ஐசிரியவான் அவர் ஒன்று பணத்தை தரவில்லை என்றாலும் அவர் மற்றவிடத்திலே போய் கேட்கிறார் ஆகையால் தான் யோசிக்கிறார் ஏன் இப்ப எங்கே இருந்து வருகிறது என்று ஆகையால் அவர் யோசிக்கிறார் எப்படி பணம் வருகிறது என்று so when we give to others god will give to us மற்றவர்களுக்கு நாம் தருகின்ற பொழுது தேவன் நமக்கு தருகின்றார் not only will he give to us he will restore our health also அவர் நமக்கு தருவது மட்டுமல்ல நம்முடைய ஆரோக்கியத்தை நமக்குள்ளே ஸ்தாபிக்கிறார் shall we all close our eyes நாம் நம்முடைய கண்களை சற்று மூடுவோமா are we convicted of any selfishness in our lives நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற சுயநலத்தை குறித்து நாம் இப்பொழுது
இப்பொழுது உணர்த்தப்பட்டு இருக்கிறோமா? May we make a covenant with the Lord. நாம் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்வோமா? Lord, I want to be a person who loves others. ஆண்டவரே, நான் மற்றவர்களை நேசிக்க கூடியதான ஒரு நபராக நான் காணப்படட்டும். I want to be a person who considers the poor. ஏழைகளை கவனிக்கின்ற ஒரு நபராக நான் காட்சி அளிக்கட்டும். I'll give you 1 minute. நான் ஒரு நிமிடம் தருகின்றேன். Make a decision before the Lord. தேவனுக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை செய்யுங்கள். Lord, according to your will. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி. As you lead me and inspire me. ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்தி என்னைக்கு உணர்த்துகிறது போல. I will give what I have for others. நான் எனக்குள்ளதை மற்றவர்களுக்கு தருகிறேன். Do it with God's guidance. தேவனுடைய நடத்திப்பின்படியே செய்யுங்கள். Don't do it with any selfish motives. உங்களுடைய சுய நல்ல எண்ணத்தோடு நீங்கள் செய்ய வேண்டாம். You can get into other troubles also. இல்லாவிட்டால் நீங்கள் மற்ற வேண்டாத பிரச்சனைகளிலே சிக்குண்டு போவீர்கள். If God guides you, ask for a large heart, God will guide you. தேவன் உங்களை வழி நடத்துவார் என்றால் ஒரு விசாலமான இருதயத்தை அவரிடத்திலே கேளுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு செயல்படுத்த செய்வார். God, when God guides you, make a decision to give. தேவன் உங்களை நடத்துகின்ற பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக தீர்மானியுங்கள். Those who desire this large heart to give others, put up your hands. மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு விசாலமான இருதயத்தை விரும்புபவர்கள் தயவு செய்து உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். May God enlarge our hearts. தேவன் தாமே நம்முடைய இருதயங்களை விசாலமாக்கட்டும். In that blood of Jesus there is no selfishness. இயேசுவின் இரத்தத்திலே சுயநலமே இல்லை. It was fully shed for us. நமக்காக முற்றிலுமாக அது சிந்தப்பட்டது. When that blood washes our hearts. அந்த இரத்தமானது நம்முடைய இருதயத்தை கழுவுகின்ற போது. The spirit in that blood enters into our spirit. அந்த இரத்தத்தில் உள்ளதான அதே ஆவியானது நமக்குள்ளே அது பாய்ந்தோடும். Then we will lose our selfishness and we will lay down our lives for other people. அப்பொழுது நாம் நம்முடைய சுயநலத்தை இழந்து நம்முடைய ஜீவனை மற்றவர்களுக்காக நாம் வைப்போம். The Lord said, I will give men for you and people for your life. நான் உன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை தருவேன் என்று தேவன் சொல்கிறார். So when we become sacrificial Christians, நாம் ஒரு தியாகமுள்ள கிறிஸ்தவர்களாக மாற்றப்படுகின்ற போது, then Jesus will heal our diseases. அப்பொழுது இயேசு நம்முடைய வியாதிகளை குணமாக்குவார். Let's put down our hands. நம்முடைய கரங்களை கீழே போடு. Secondly, இரண்டாவதாக, is there any stubbornness in our life? நம்முடைய ஜீவியத்திலே ஏதாகிலும் முரட்டாட்டங்கள் காணப்படுகிறதா? In different ways God is trying to convict us that we have gone astray. நாம் தேவனை விட்டு இன்னென்ன வழிமுறைகளிலே வழிவிலகி போனோம் என்று அவர் நம்மை குறிப்பாக உணர்த்துகின்றார். But we are not willing to listen. என்றாலும் நாமோ அதற்கு செவி சாய்க்க மனதற்றவர்களாக இருக்கின்றோம். We are shutting our ears and we are still continuing in our stubborn ways. நம்முடைய காதுகளை நாம் அடைத்துக் கொண்டு நம்முடைய முரட்டாட்டமான வழிகளிலே இன்னும் சென்று கொண்டிருக்கின்றோம். Is our disease because of such stubbornness? நம்முடைய வியாதிகள் அத்தகைய முரட்டாட்டத்தினால் தான் நீடிக்கிறது. He who says I will punish you 7 times more says if you humble yourself I will heal you. ஏழு முறை இதை காட்டிலும் வாதிப்பேன், ஏழு முறை இதை காட்டிலும் ஏழு முறை உன்னை வாதிப்பேன் என்று சொல்பவர் அவர் இரக்கமுள்ளவராக உன்னை தாழ்த்து என்று சொல்கிறார். When if you humble yourself he will restore your health. நீ உன்னை தாழ்த்துகின்ற நேரத்திலே உன்னுடைய சுகத்தை மறுபடியும் அவர் உனக்குள்ளே ஸ்தாபிப்பார். If there's any brother or sister walking after their own will now. இப்பொழுது எந்த சகோதரனோ சகோதரியோ தன்னுடைய சுய சித்தத்தின்படியே நடந்து கொண்டிருப்பான். If there is a stubbornness in our hearts making us shut our ears against the voice of God. தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு உன்னுடைய செவியை அடைத்து நீ முரட்டாட்டம் உள்ளவனாக காணப்படுவாய் என்றால். If you have fallen sick because of that, turn to the Lord. நீ தேவனை தேடாதபடியினாலே நீ வியாதிப்பட்டிருப்பாய் என்றால். Turn to the Lord. நீ இப்பொழுது தேவனை திரும்பவாயாக. Before you fall sick, turn to the Lord. நீ வியாதிப்படு முன்பாகவே தேவனை திரும்பவாயாக. If we humble ourselves and turn to the Lord. நாம் நம்மை தாழ்த்தி தேவனை திரும்புவோம் என்றால். The Lord will bring health to our family once again. மறுபடியும் தேவன் நம்முடைய குடும்பத்தாரின் மீது ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார். That disease which is cleaving to us will lose its grip on us. நம்மை இறுகப்பட்டி கொண்டிருந்ததான அந்த வியாதிகள் அந்த கொடுமைகள் இப்பொழுது தளர்ந்து போகும். Or maybe it is some other kind of a captivity. ஒருவேளை வேறு விதமான அடிமைத்தனமாக இருக்கலாம். Something that you cannot undo in your life. உன்னுடைய ஜீவியத்திலே நீ செய்ய முடியாத காரியங்களாக இருக்கலாம். There is one thing we can do to get rid of it.
அதிலிருந்து விடுதலை பெறும்படியாக ஒரே ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியும். Let us humble ourselves. நாம் நம்மை தாழ்த்துவோமாக. Let us humble ourselves. நாம் நம்மை தாழ்த்துவோமாக. Recently a young girl asked a question like this. சமீபத்திலே ஒரு வாலிப சகோதரி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாள். She didn't ask me, she asked someone else. என்னை அல்ல, வேறு ஒரு இடத்திலே கேட்டாள். She was involved in a wrong relationship. ஒரு பிழையான உறவு முறையிலே அவள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாள். She is justifying it. அதை அவள் நீதிகரித்துக் கொண்டிருந்தாள். You know how? எப்படி தெரியுமா? If God doesn't like it, why can't he stop it? தேவன் இதை விரும்பாவிட்டால் ஏன் இதை நிறுத்தக்கூடாது? All those are words of pride. அவளுடைய வார்த்தைகள் பெருமையின் வார்த்தைகள். If we don't humble ourselves, நாம் நம்மை தாழ்த்தாவிட்டால், such arrogant words will land us in trouble. இத்தகையதான ஒரு ஒரு ஆரோக்கியமற்ற வார்த்தைகள் நம்மை விட்டு வரும். If we are going to resist God without obeying his commandments and defy him like this, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்போம் என்றால், then he will stop it. அவர் அதை நிறுத்துவார். But it's going to be embarrassing when he stops it. என்றாலும் அவர் அதை நிறுத்துகின்ற பொழுது மிகவும் கடினமாக காணப்படும். But instead of challenging him to stop it, if we can ask him grace so that we can stop it, that will be better. அவர் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக, ஆண்டவரே இதை நான் தடுத்து நிறுத்தும்படியாக உம்முடைய கிருபை எனக்கு தந்தருளும் என்று கேட்போம் என்றால், Shall we humble ourselves? நாம் நம்மை தாழ்த்துவோமாக. Shall we humble ourselves? நாம் நம்மை தாழ்த்துவோமாக. We are all guilty before God. நாம் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக இருக்கின்றோம். அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோரும் பாவிகளாக இருக்கின்றோம். நாம் நம்முடைய மீறுதல்களை ஒப்புக்கொண்டு அவர் அண்டை திரும்புவோம் என்றால், நாம் நம்மை மறுபடியும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். நாம் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய மனக்கண்களாலே நாம் நமக்கு முன்பாக இயேசு நிற்பதை காணுவோமாக. Today Jesus is our intercessor. இன்றைக்கு இயேசு நமக்காக பரிந்து பேசுபவராக இருக்கின்றார். Today he is praying for us. இன்றைக்கு அவர் நமக்காக வேண்டுதல் செய்பவராக இருக்கின்றார். Today he is willing to forgive us. இன்றைக்கு அவர் நமக்கு மன்னிக்க கூடியவராக இருக்கின்றார். But don't take advantage of secrecy and continue stubbornly in sin. உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பாவங்களிலே முரட்டாட்டம் உள்ளவராக இருக்க வேண்டாம். Instead let us humble ourselves and go to our intercessor Jesus. நீங்கள் உங்களை தாழ்த்தி உங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசுவண்டை செல்லுங்கள். Very soon Jesus is going to get a promotion. வெகு சீக்கிரத்திலே இயேசுவுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகிறது. From lawyer he is going to become judge. அவர் வழக்கறிஞர் என்கிற பதவியில் இருந்து நீதிபதி என்கிற பதவிக்கு உயர்த்தப்பட போகிறார். Then if we ask pardon it is too late. அப்பொழுது நீ நாம் மன்னிப்பு கேட்டால் அது மிகுந்த தாமதமாக மாறிவிடும். Today while he is ready to forgive, let us ask pardon of him. இன்றைக்கு அவர் நமக்கு மன்னிக்க ஆயத்தமாக இருக்கின்ற பொழுதே அவரை பார்த்து மன்னிப்பு கேட்போமாக. Today while there is hope, let us humble ourselves and acknowledge our transgressions. இப்பொழுது நம்பிக்கை இருக்கின்ற நேரத்திலே அவரண்டை நெருங்கி நாம் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்போமாக. Today while his blood is speaking for our behalf, let us go and ask pardon for our transgressions. இன்றைக்கு அவருடைய இரத்தமானது நமக்காக பரிந்து அவரை நெருங்கி நாம் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமாக. Jesus is walking in amidst with blood in his hands. கரத்திலே ரத்தம் உடையவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Looking for one brother, one sister who is acknowledging their transgressions. தன்னுடைய மீறுதல்களை தன்னுடைய அக்கிரமங்களை எண்ணி பார்க்கின்ற ஒப்புக்கொள்ளுகின்ற ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். As he walks with his blood, he is going to sprinkle that blood upon their hearts. அவர் ரத்தத்தோடு உலாவிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் அந்த ரத்தத்தை தெளிக்க மனதுள்ளவராக இருக்கிறார். Brother, sister, you may have come as sinner, you can go back justified by God himself. பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ பாவம் உணர்வோடு பாவியாக இங்கு வந்திருக்கலாம், என்றாலும் விடுதலை பெற்றவனாக நீ செல்ல முடியும். தேவனால் நீதிகரிக்கப்பட்டவனாய் போ. தேவனால் நீதிகரிக்கப்பட்டவராக நீ செல்ல முடியும். Come to Jesus. இயேசுவண்டை வாருங்கள். Don't hesitate. நீ தயங்க வேண்டாம். Let us humble ourselves. நாம் நம்மை தாழ்த்துவோமாக. There might be some hidden sin of the past which you have forgotten. கடந்த காலங்களிலே நீ மறந்து போனதான மறைக்கப்பட்ட பாவங்கள் இருக்கலாம். Maybe some sin you have forgotten, but the devil has not forgotten. ஒருவேளை நீ செய்த பாவங்களை நீ மறந்து
மறந்திருக்கலாம் என்றாலும் பிசாசோ அதை மறந்து விடவில்லை but if we humble ourselves என்றாலும் நாம் நம்மை தாழ்த்துவோம் என்றால் the lord will bring those sins to our memory and give us a chance to acknowledge them and confess them தேவன் தாமே அந்த பாவங்களை நமக்கு நினைப்பூட்டி அதை ஒப்புக்கொண்டு அதை அறிக்கையிடும்படி செய்வார் என் நாமத்தினால் அழைக்கப்பட்ட என் ஜனங்கள் என் நாமத்தினால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் the people those are called by my name தங்களை தாழ்த்தி and if they humble themselves அவருடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டால் if they accept all their shortcomings நான் அவருடைய பாவங்களை மன்னித்து i will forgive all their sins அவருடைய குடும்பங்களிலும் தேசத்திலும் சேமத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் i will bring prosperity command prosperity in their family and in their land தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் he that covereth his sin shall not prosper ஆனால் யார் யார் தாழ்த்தி பாவங்களை ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் whosoever is humbling themselves and confessing that sins they will find mercy from the lord ஆழ்த்துவமாக let us humble ourselves ஆண்டவர் இரக்கத்தை தேடுவமாக let us seek the mercy from god ஆண்டவர் இரக்கமுள்ளவர் the lord is merciful நமக்கு மன்னிப்பை மட்டுமல்ல சிங்காசனத்தையே தரவராய் தருவராய் not only giving the forgiveness he is ready to give us that same throne to us இன்றைக்கு இதே இடத்தில் இயேசு நமக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் here in this place jesus is praying for us இதே இடத்தில் நம்முடைய காதுகளுக்கு கேட்காவிட்டால் அவருடைய இரத்தம் நமக்கு No, we are not able to hear, but his blood is speaking on our behalf. ஒட்டிக்கொண்டிருக்கிற பாவங்களை விட்டுவிட தீர்மானிப்போமா? Let us decide you get rid of all the sins that is clinging on to us. Yes, ஆசாவின் பிடிவாதம் நமக்கு வேண்டாம். Let us not have these adamancy of Asa. கர்த்தருடைய வார்த்தையை எதிர்க்க வேண்டாம். Let us not resist the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக தாழ்த்துவோமா? Let us humble before the voice of God. நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு Let us accept our follies and even confessing. இங்க சிலர் அவருடைய பாவங்களை அறிக்கைட்டு கொண்டிருக்கிறார்கள். Some of you are confessing all your shortcomings. தேவனுடைய வசனம் உங்களை உணர்த்தி இருக்கிறது. The word of the Lord has pinpointed you. உங்களுடைய பாவங்களை அறிந்து அதை அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். And you are understood your sins and confessing it now. அப்படிப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. Such people will have the forgiveness. இந்த இடத்திலிருந்து நீதிமான்களாய் செல்லலாம். And from this place you can go as a righteous people பிறகு உங்களுடைய வியாதி உங்களை பற்றிக்கொள்ளாது afterwards your sickness will not cling on to you நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் I am the Lord thy healer அது எந்த வியாதியா இருந்தாலும் சரி whatever may be the sickness அது டாக்டரால் சுகப்படுத்த முடியாத வியாதியா இருந்தாலும் சரி may be the incurable diseases by the doctor என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு is there any wondrous things that I cannot perform எந்த மருந்தை கொடுத்தும் பற்றிக்கொண்டிருக்கிற எந்த வியாதியா இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தினால் சுகமாகும் whatever may be the sickness we cannot be cured by the medicine by the name of jesus it is curable பெரிய தேவன் நம்மத்தில் இருக்கிறார் a great god is before us வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உள்ளவர் நம்மத்தில் இருக்கிறார் almighty god having the power and authority over the world is within us சர்வத்தையும் கீழ்ப்படுத்த கூடிய வல்லமை உடையவர் நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் the one who is able to subdue all the powers is in our midst அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் whatever he says it will prosper if he says it will stop அவரை எதிர்ப்பவன் யார் who can resist him அவர் உனக்குள் இருக்கிறார் he is within you அவர் உனக்குள் பெரியவராய் இருக்கிறார் he is a great god within you உன்னுடைய சிறையிருப்பை மாற்ற முடியாத அவர் பெரியவராய் இருக்கிறார் he is a great god to turn away your captivity அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் நோய்களையும் குணமாக்குவார் and the one who is forgiving all your iniquities he will heal your sickness தாழ்த்தினவர்களுக்கு இன்றைக்கு விடுதலை and to the humble he is giving deliverance today பாவங்கள் அறிக்கை செய்தவர்களுக்கு இன்றைக்கு விடுதலை the people those have confessed their shortcomings and sins today itself that is deliverance விசுவாசம் உள்ளவர்கள் இப்பொழுது தேவனுடைய மகிமையை காண போகிறீர்கள் and people those have the belief you are going to see the glory of god நீண்ட நாட்களை பற்றி கொண்டிருந்த வியாதிகள் நீங்க போகிறது and the sickness which was clinging on for a long time you are going to get the deliverance out of it அவருடைய தழும்புகளால் சுகம் உண்டு and there is a healing to his ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் ஒரு காற்று அல்ல this spirit of the lord is not a wind அவர் சாதாரண ஒரு உயிரற்ற சக்தி அல்ல he is not a dead thing without life ஆனால் அவர் ஜலத்தின் மேல் அசைவாடும் போது அங்கே மறுபடியும் வெளிச்சம் உண்டாயிற்று when he is moving over the waters again there was a light பாழாய் போன பூமி மறுபடியும் ஒழுங்க
பூமியாய் மாறிற்று. The desolate land has turned to be the prospering land. பெந்தெகோஸ்தே நாளில் அதே ஆவியானவர் 120 பேர் மேல் அசைவாடினார். On the day of Pentecost, the Holy Spirit was moving over 120 people. 120 பலவீனர் உலகத்தை கலக்குகிற பலசாலிகளாய் மாற்றப்பட்டார்கள். The 120 infirm people, they have turned to be strong enough to shake the whole world. ஜலத்தின் மேல் அசைவாடின அதே ஆண்டவர். The Lord who was moving over the waters. 120 பேர் மேல் அசைவாடின அதே ஆண்டவர். The Lord was moving over the 120. இந்த மத்தியான நேரத்தில் நம்மத்தில் அசைவாடிக்கொண்டிருக்கிறார். Even in the noon time, he is moving over us. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். In the name of Jesus, all the bindings will be broken. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. In the name of Jesus, let that be delivered. Thank you Jesus, we praise you Lord. Thank you Jesus, we praise you, we praise Hallelujah. You, praise you. Hallelujah. எந்த வியாதியை கொண்டு வருகிற எந்த கிருமியாய் இருக்கட்டும். Whatever may be the insect or the germ which is bringing, whatever may be the type of sickness. எந்த இன்ஜெக்ஷனை கொடுத்தாலும் எந்த மருந்தை கொடுத்தாலும் சாகாத கிருமியாய் இருக்கட்டும். Whatever the insect that is the infection which cannot be destroyed by any medicine or by any injection. எந்த ஆபரேஷன் செய்தாலும் நீங்காத வியாதியாய் இருக்கட்டும். Whatever may be the sickness that cannot be curable by any operation. உங்களுக்குள் கிரியை செய்கிறதான ஆவியான அது நீங்க தான் செய்யும். And through the spirit of the Lord who is operating within you, it can be dispelled. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தினால் உங்களுக்குள் இருக்கிற பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. Through the law of life which was in the Lord Jesus Christ, it will destroy all the laws of sin and power. ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமாக. Let us give room for the spirit of God. அவர் நம்முடைய அணுக்களுக்குள் செல்லுவாராக. And let him enter into the tissues of our body. நம்முடைய எலும்புகளுக்குள் அவர் செல்லுவார். Let him enter into our bone. வியாதி இருக்கிற இடத்திற்குள் அவர் செல்லுவார். And he will enter into the place where there is sickness. அவர் அங்கே போவாராக. அந்த வியாதிக்கு ஐயோ. And if he enters there, woe unto that sickness.